சந்தோஷமா இருக்கீங்களா? ஹலேலூயா! கரங்களை உயர்த்தி ஹலேலூயா சொல்லுமா? ஆமென். புதிய ஆண்டில் நாம் பிரவேசித்திருக்கிறோம். ஹலேலூயா! ஆமென். கர்த்தர் நல்லவர். கடந்த ஆண்டு முழுவதும் நம்மளை கண்மணி போல காத்து வந்த தேவன். ஹலேலூயா! ஹலேலூயா! இந்த நாள் நம்மளை கூட்டி வந்ததுக்காய் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம்.
இயேசு கிறிஸ்து பேசுகிற திருச்சபையின் சார்பாகவும் நித்தியம் டிவியின் சார்பாகவும் உங்களை யாவரையும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹலேலூயா, ஹலேலூயா. சபையினுடைய அறிவிப்பு, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 7 மணியிலிருந்து 9 மணி வரை இங்கு தெலுங்கு ஆராதனை நடைபெறுகிறது. இந்த நாளிலிருந்து நம் புதியதாக கிளை சபை 3வது சபை நம்மளுடையது, தலைமை சபை சைதாப்பேட்டில், 2வது சபை நம்முடைய நித்தியம் ஜெபகோபுரம், 3வது அடுத்த 2 தெரு பக்கத்தில் இருக்க ஆதி தண்டையார் நகரில் இருக்க நம்முடைய இயேசு கிறிஸ்து பேசுகிற திருச்சபை, 3வதாக இங்கே ஆராதனை இன்று நடந்தது. காலை 7 மணியிலிருந்து 9 மணி வரை அங்கு ஆராதனை நடந்தது. முதல் ஆராதனை அங்கே, இது 2வது ஆராதனை, சைதாப்பேட்டில் ஒரு ஆராதனை. ஹல்லேலூயா. தொடர்ந்து நம்மளுடைய ஊழியங்களுக்காக நீங்கள் செபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார். உங்கள் குடும்ப ஜபங்களில், நம்முடைய ஊழியக்காரருக்காகவும், நம்முடைய ஜப கூடுகையில், நம்முடைய ஊழியத்துக்கு வருகிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காகவும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலை 10 மணியிலிருந்து 12:30 வரை இங்கு ஆராதனை நடைபெறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் கடந்த ஆண்டு போலவும் இந்த ஆண்டும் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை 11:30 மணியிலிருந்து 1:30 வரை விடுதலை உபவாச ஜெபம். ஹல்லேலூயா. உபவாச ஜெபத்தில் அநேகர் வந்து கலந்து கொள்கிறாங்க. நீங்களும் அநேகரை அழைத்து கொண்டு வாருங்க, விடுதலை பெற்று செல்கிறாங்க அநேக சாட்சிகள் அதன் மூலியமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஜாமக்கார ஜெபம் நடைபெறுகிறது. இந்த வாரம் 3வது வியாழக்கிழமை வருகிற இந்த மாதம் 20ஆம் தேதி இரவு ஜெபம், முழு இரவு ஜெபம் இந்த மாதம் 20ஆம் தேதி இருக்குது. அதற்காகவும் நீங்கள் செபித்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் 10:30 மணியிலிருந்து அதிகாலை 1:30 மணி வரை உங்களுக்காக ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. விண்ணப்பங்கள் கேட்டு அநேகர் ஃபோன் மூலியமாய் பாஸ்டர்கிட்ட, பாஸ்டர் அம்மாக்கிட்ட விண்ணப்பங்களை கொடுத்து அவர்கள் மூலியமாய் கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து ஜாமக்கார ஜபத்துக்காகவும் செபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை ஜபம் இங்கு நடைபெறும். இந்த மாதம் அமாவாசை ஜபம் வரை இந்த மாதம் 29, 30 2 நாள் கன்வென்ஷன் கூட்டமாக, விடுதலை பெருவிழாவாக 2 நாள் நடைபெறும். இந்த மாதத்தின் கடைசியில் 29, 30 விசேஷித்த செய்தியாளர்கள் நனலி செல்வராஜை, அப்புறம் சார்லஸ் சந்திரபோஸ் அவர்கள் வந்து அநேக தேவனுடைய வார்த்தையை கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்க இந்த ஆண்டு மாதத்தினுடைய கடைசியில் 2 நாள் கன்வென்ஷன் கூட்டம் நம்ம சபையில் நடக்குது. அதற்காகவும் நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார். உங்கள் வீடுகளில் காலண்டர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்மஸ்க்கு கேரல் வந்தாங்க, அப்பயும் உங்களுக்கு காலண்டர் கொடுத்தாங்க. நியூ இயர் வந்தீங்க, அப்பவும் உங்களுக்கு காலண்டர் கொடுத்துருக்காங்க. காலண்டர் வாங்காதவங்க யாராவது இருக்கீங்களா? காலண்டர் வாங்காதவங்க போகும்போது நீங்கள் காலண்டர் வாங்கிட்டு போங்க. ஒவ்வொரு 360 நாட்களுக்கும் ப்ரேயர் பண்ணி பாஸ்டர் அந்த ஒவ்வொரு நாளுக்குரிய வார்த்தையை அங்கே ப்ரிண்டில் கொடுத்து அவங்க வந்து அது ரெடி பண்ணியிருக்காங்க. 364 நாட்கள் இல்லையா, 65 நாட்கள் இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு வாக்குத்தத்தம், அந்த வாக்குத்தத்தின் மேலே நீங்கள் கை வைத்து நீங்கள் செபித்து அந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் முன்னெல்லாம் வந்து பைபிள் படிக்க எனக்கு டைம் இருக்காது. இன்றைக்கி பாஸ்டர் வந்து சொல்லும் போது நான் அப்போது அந்த காலண்டரில் வந்து போட்டிருக்கிற வசனங்கள் வந்து எல்லோரும் என்ன பண்ணி தான் கொடுக்குறாங்க, உபவாசத்தோடு இருந்து தேவ சமூகத்தில் கேட்டு தான் போட்டிருக்காங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் போய் என்ன பண்ணதுமோ அந்த வசனத்தில் கை வச்சு ஜெபம் பண்ணிவிட்டு வேலைக்கு ஓடுவேன். அதுக்கு அப்போது நான் ரட்சிக்கப்பட்ட புதுசு. ஹல்லேலூயா. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து வேதத்தை எடுத்து வாசித்து போனால் தான் எனக்கு ஒரு திருப்தி. ஹல்லேலூயா. அருமையான அன்பு சகோதரர் சொன்னார், நீங்கள் 1 அதிகாரமாவது ஒரு நாளில் வாசிக்கணும்னு சொல்லி. நான் ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கேன், இந்த வருஷத்தில் நீங்கள் என்ன பண்ண, இந்த பைபிளை படித்து முடித்து வரணும். யாரெல்லாம் முடித்து வரீங்களோ அவங்களுக்கு ப்ரைஸ் தருவேன்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஏன்னா எங்களெல்லாம் வந்து நாங்கள் ரட்சிக்கப்பட்டு வந்த புதுசில் வருஷம் யார் பைபிள் வாசித்து முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ப்ரைஸ் கொடுப்பாங்க. தொடர்ந்து 3 வருஷம் நான் ப்ரைஸ் வாங்கினேன். தேவனாய் கர்த்தர் என்ன பண்ணார், ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வேதத்தை வாசிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுவோம், முன்னேறப்படுவோம். ஹல்லேலூயா,
ஹலேலூயா அதேபோல நம்ம சண்டே ஆனா தேவனுடைய சமூகத்துக்கு வருதுங்க ஹலேலூயா நாட்டிகல்மா நம்ம ஆராதனை என்ன பண்ண கூடாது மிஸ் பண்ண கூடாது உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் வேணா வரட்டும் எவ்வளவு வருமானம் வேணாலும் வரட்டும் ஆனா நம்ம என்ன பண்ணணும் பரிசுத்த ஓய்வுனால அனுசரிக்கணும் ஹலேலூயா அந்த நாளை நாம் வயலைக்கு போறோங்க எல்லாரும் கடைப்பிடிங்களே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார் ஹலேலூயா ஒண்ணுமே இல்லாத நேரத்தோட கர்த்தர் நம்மளுக்கு என்ன பண்ணுவாரு கொடுத்து உதவுற தேவனா இருக்கிறார் ஹலேலூயா ஆமென் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நாளா இதெல்லாம் ஒரு நாள் ஒரு சண்டே போகலன்னா கூட அது கூட அடி நான் வாங்கியிருக்கேன் ஆமென் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நாத்திக்காம நான் விட்டுட்டு நான் வேலைக்கு போயிட்டேன்னா அந்த வாரம் ஃபுல்லாக வீட்டில் என்ன தான் நடக்கும் சண்டை தான் நடக்கும் சமாதானமே இருக்காது எப்போ அடுத்த வாரம் நாத்திக்கிழமை போகிறோமோ அன்னிலேருந்து தான் சமாதானமும் சந்தோஷத்தையும் நம்ம பார்க்க முடியும் ஆமென் அந்த இந்த மாதத்துலேருந்து நீங்கள் கடைப்பிடிங்க இந்த ஆண்டு முழுவதும் ஏசப்பா நான் ஒரு ஞாயிற்றுக்கிழமையை கூட நான் மிஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஹல்லேலூயா அந்த நாளில் நீங்கள் நீங்கள் எந்த சொந்த வேலையாக இருந்தாலும் நீங்கள் ஆராதனை முடிச்சுட்டு பண்ணி பாருங்களேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா அதே போல் நம்மளுடைய வருமானத்திலிருந்து தேவனுக்கு என்று கொடுக்கிறது தசம பாகங்கள் காணிக்கை இதெல்லாம் நம்ம உண்மையாக இருக்கணும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நான் வாங்குகிற என்னுடைய வருமானத்திலேருந்து ஆண்டவருக்குன்னு நான் முதல்ல எடுத்து வைப்பேன் ஹல்லேலூயா அப்படிலாம் நம்ம எடுத்து வச்சு கர்த்தருக்கென்று ஊழியத்துக்கென்று கொடுக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுவார் நம்மளையும் நம்ம குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார் நீங்கள் கொடுத்து பாருங்கள் நான் ஆசீர்வதிக்கிறேனா இல்லையான்ட்டு ஆண்டவர் சொல்கிறார் மல்கியா தீர்க்க தரிசனத்தில் ஹல்லேலூயா உங்களை தசம பாகங்களை பண்டக சாலையிலே கொண்டு வந்து சேருங்கள் உங்களுக்கு ஆகாரம் உண்டாக்கும்படியாக ஹல்லேலூயா ஹல்லேலூயா நீங்கள் எடுத்துன்னு வந்து கொடுத்து சபையில் ஆகாரம் போடுறது என்ன ஆகாரம் ஆண்டவருடைய வார்த்தை ஹல்லேலூயா இங்கே சபையில் வந்தால் சாப்பாடு கொடுக்குறதல்ல இந்த வேத வசனம் தான் நம்மளுக்கு சாப்பாடு ஹல்லேலூயா எங்கள் பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்கலேருந்து அவங்க இன்றைய வரைக்குமோ எத்தனை மணிக்கு நாங்கள் சண்டேல 4 மணிக்கு சாப்பாடு போட்டாலும் 4 மணிக்கு தான் சாப்பிடுவாங்க 6 மணிக்கு சாப்பாடு போட்டாலும் 6 மணிக்கு தான் சாப்பிடுவாங்க ஹல்லேலூயா அப்படி ஒரு வைராக்கியம் ஹல்லேலூயா யாருக்காக கர்த்தருக்காக ஹல்லேலூயா ஆமென் நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறோம் இல்லைங்களா இப்போ இன்றைக்கி வந்து பாக்கெட் பாக்கெட்டாக நம்ம வாங்கி கொடுக்குறோம் பிள்ளை அழக்கூடாது விளையாடணும்னு சொல்லி அந்த ஒரு பாக்கெட்டும் எங்கள் சபை உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க என் பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க தம்மா எங்கள் பிள்ளைங்களை வீட்டிலேருந்து வரும்போதே தூங்க வச்சுனேன் ஏசப்பா நீங்கள் என்ன பண்ணுங்கள் வீட்டில் வந்தோடனையும் சர்ச்சில் வந்தோம் தூங்க வச்சிடணும்னு சொல்லிவிட்டு அதே போல் தான் அவங்கள வளர்த்து வந்தோம் இது வரைக்கும் அவங்க என்ன பண்ணுறதில்ல உள்ளே வந்து ஸ்நாக்ஸோ எதுவுமே ஆராதனை வேலையில் நம்ம சாப்பிடக்கூடாது ஆராதனை வேலையில் முறுமுறுக்கக்கூடாது பேசக்கூடாது வேத வசனம் சொல்லுது ஆவியானவர் இங்கேருந்து பேசும்போது சிஸ்டருங்க எல்லாரும் தலையில் முக்காடு போடணும் ஹல்லேலூயா இதெல்லாம் ஏன் நான் இன்றைக்கி இந்த முதல் நாளில் சொல்கிறேன்னாக்கா வேதத்தில் இருக்குது உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஹல்லேலூயா ஹல்லேலூயா முக்காடு இல்லாமல் யாருமே இருக்கக்கூடாது ஏன்னாக்கா பேசுறது வந்து மனுஷன் பேசலை ஆவியானவர் பேசுகிறார் ஹல்லேலூயா தேவ தூதர்கள் வந்து பார்க்குறாங்க ஆமேன் தேவ தூதர்கள்னால தான் நம்ம வந்து ஸ்திரீகள் என்ன பண்ணோம் முக்காடு போடணும் 2 கொரிந்தியர் 11 அதிகாரத்தை போய் வீட்டில் வாசித்து பாருங்கள் கணவனுக்கு மனைவிக்கு எல்லாருக்குரிய வார்த்தை இருக்குது அதனால தான் வேதத்தை நம்ம என்ன பண்ணோம் படிக்கணும் ஹல்லேலூயா கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 2வது ஞாயிறு 3வது ஞாயிறு வாலிப பிள்ளைகளுக்கு விசேஷித்த வாலிப பாடம் இருக்குது ஹல்லேலூயா உங்கள் வாலிப பிள்ளைகளை அழைத்து கொண்டு வாருங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அநேக வரன்கள் பெற்றவர்கள் வந்து உங்களை பிள்ளைகளை அபிஷேகித்து ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலனடைய செய்வார்கள் ஹல்லேலூயா உங்கள் வாலிப பிள்ளைகளை இங்கே விட்டுட்டு போங்க 1 ஹவர் 1.5 ஹவர் தான் கிளாஸ் நடக்கும் அதை முடித்து உங்கள் வீடுங்களுக்கு வருவாங்க ஹல்லேலூயா ஒவ்வொரு வாரமும் இங்கே சண்டே கிளாஸ் சிறு பிள்ளைகளை யாரும் வீட்டில் விட்டுட்டு வராதிங்க யாரோ பார்த்துக்குவாங்க நான் போய் நான் ஃப்ரீயாக தேவனை ஆராதிக்கணும் நான் ஃப்ரீயாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும்னு நினைக்காதீங்க உங்கள் பிள்ளைகளையும் கூட்டினுவாங்க அவங்க அட்டகாசம் பண்ணாலும் பரவாயில்ல நாங்கள் உள்ளே வச்சு பூட்டிடுவோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா பூட்ட மாட்டோம் அங்கே 4 டீச்சர் இருக்காங்க ஹல்லேலூயா 4 டீச்சர் வந்து பிள்ளைகளுக்கு வேத பாடம் நடத்துகிறாங்க நம்முடைய சபைக்காக நீங்கள் தொடர்ந்து செபிங்க உங்கள் சிறு பிள்ளைகளை அழைத்து கொண்டு வாங்க ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த நாள் இந்த சபைக்கு நான் முதல் முறையாக நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி யாராவது வந்திருக்கீங்களா இப்பொழுது தான் முதல் முறையாக நான் இந்த சபைக்கு வந்திருக்கிறேன்னு சொல்லி எழுந்து நில்லுங்க உங்களுக்காக அருமையான திலீப் பிரதர் வந்து செபிப்பார் புதியதாக வந்தவர்களுக்கு ப்ரேயர் ரிக்வஸ்ட் கொடுங்கம்மா புதியதாக வந்தவர்களுக்காக திலீப் பிரதர் செபிப்பாங்க
ஹல்லேலூயா துதிக்கிறோம்ப்பா. இதோ அழைத்தவர் நீர், உண்மையுள்ளவர் தகப்பனே, நீர் பேர் பெற்றவர் தகப்பனே. இதோ இந்த புதிய ஆத்மாவை இந்த சபை உம்மை நோக்கி வந்திருக்காங்க தப்பா. உம்மையுடைய திட்டம் அப்பா, அவருடைய திட்டம் என்னன்றது நாங்கள் அறியவில்லை தகப்பனே. அவருடைய திட்டம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே அறிந்த தகப்பனே. அப்பா நீர் அவர்களை ஆசீர்வதிங்க. அவருடைய தேவைகள் என்னன்றது நீ அறிந்து இதை வர இருக்கிறவர்கள் ஒரு பெரும் சாட்சியாக வந்து நிறுத்து. நான் வந்த திட்டம் நிறைவேறியது. இதோ என் இயேசு கிறிஸ்து என்னை கைவிட மாட்டார் என்ற வசனத்தின்படி அவர்கள் வந்து இந்த வேண்டுதலை எல்லாம் நீங்கள் நிறைவேற்ற போகிறதுக்காக உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த போகிறதுக்காக உங்களுக்கு நாங்கள் வேண்டி விரும்பி கேட்கிறோம். ஜீவ நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி தேவோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே உங்களை அவரையும் ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. இந்த வாரத்தில் பிறந்த நாள், திருமண நாள் பார்க்கிறவர்களுக்காக நாம் செபிக்க போகிறோம். புவன், ஞானமணி, சிஸ்டர் ஞானமணி, புவன் இவர்களுக்காக ரிச்சர்ட் பிரதர் வந்து செபிப்பார். பிறந்த நாள், திருமண நாள் பார்க்கிறவர்களுக்காக அருமையான அன்பு சகோதரர் ரிச்சர்ட் பிரதர் வந்து செபிப்பாங்க. நாம் ஒருமனப்படுவோம் இந்த மாதத்தில். வேறு யாருக்குன்னா இங்கே வந்திருக்கிறவங்களுக்கு திருமண நாள், பிறந்த நாள் இருந்தால் எழுந்து நில்லுங்க, உங்களுக்கும் சேர்த்து செபிப்பார்கள். அல்லேலூயா. எங்களை அருமையாக நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே, உங்கள் நன்றியோடு உங்கள் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. இந்த வேலை இசப்பா, பிறந்த நாளும் திருமணம் இந்த வாரம் முழுவதும் காண்கிற இசப்பா, தேவ பிள்ளையும் கருத்தில் ஒப்பு கொடுக்குறேன் அப்பா. இந்த திருமண நாளையும் இசப்பா, பிறந்த நாளையும் இசப்பா, ஒரு ஆண்டை கூட்டி கொடுத்ததுக்கு நமக்கு நன்றி அப்பா. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன் அப்பா. இந்த வருஷத்தை அவர்களை காண கத்த கிருபை செய்தீர். இந்த வருஷம் முழுவதுமாக இசப்பா அப்பா அவருக்கு சமாதானத்தோடு மெசப்பாப்பா, உங்களுடைய ஆசீர்வாதத்தினால் நிரம்ப கத்த கிருபை செய்வீராக. ஆமென். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி தேவோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நான் சாட்சி சொல்லணும்னு யாராவது வந்திருக்கீங்களா? நான் இன்னைக்கு சாட்சி சொல்லணும்னு வந்திருக்கிறவங்க வந்து சொல்லுங்க. தேவோட நாமம் மகிமைப்படும். பிரைஸ் தி லார்ட். எனக்கு 31st தான் ஞானஸ்தானம் கிடச்சிது. அதுக்கு முன்னாடி இங்கே வந்தப்போலாம் நான் அம்மாவுக்கு தெரியும் நான் சர்ச்சுக்கு போகிறேன்ட்டு, பட் ஆனால் அவங்களுக்கு அந்த விருப்பம்லாம் கிடையாது. எனக்கு ஒரு லாஸ்ட் 2 weeks முன்னாடி சம ஃபீவர் இருந்தது. அப்போ வந்து இங்கேருந்து சிஸ்டர்ஸ்லாம் வந்து எனக்கு ஜபம் பண்ணாங்க, வீட்டுக்கு வந்தாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறது தெரியல, ஏன்னா எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்களோன்ட்டு. அதனால் வாங்க, ஏன்னா வந்தால் எனக்கு ஒரு சேஞ்ச் இருக்கும், நிறைய மாற்றம் கிடைக்கும்ன்ட்டு வர சொல்லியிருந்தேன். அவங்க வந்துட்டு போகி ரெண்டு நாளே எங்கள் அம்மாவுக்கு வந்து ஒரு சந்தோஷம் என்னென்னா, நான் கிறிஸ்டின் ஆக போகிறேன்னொன்னே அவங்க எதுவுமே சொல்லவே இல்லை. உன் வாழ்க்கை நல்லா இருந்தால் ஓகே அப்படின்னாங்க. நான் ஞானஸ்தானம் எடுக்கிற அன்னைக்கு காலையில் நான் கதவு திறந்து வெளியே போகிறப்போ பெஸ்ட் விஷஸ், உன் வாழ்க்கை இனி நல்லா இருக்கட்டும், அவங்களோட பிளஸ்ஸிங்கோடு நான் வந்தேன். இது எல்லாமே இயேசப்பாவோட கிருபனால. நன்றி இயேசப்பா. கரங்களை தட்டி தேவோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்து குடும்பத்திலிருந்து தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சமாதானம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை. ஹல்லேலூயா. ஒரு குழந்தை இருக்குது, ஆனாலும் எனக்கு இயேசப்பா இருக்காரு. ஹல்லேலூயா. அவங்க வந்து இப்போ 4 months ஆகுதா, 5 months ஆகுதாம்மா? 4 months ஆண்டவர் உறுதியாக பிடிச்சிக்கினாங்க. அல்லேலூயா. இனி எனக்கு யாருமே தேவையில்லை, எனக்கு இயேசப்பா மட்டும் போதுண்டு. ஆண்டவருடைய உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. இதோ இந்த அடியணை சாட்சியை நிறுத்துக்காக நன்றி கூறுவோம். கடந்த வருஷம் 11 June வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப வீசிங் இருக்கும். ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு இருந்ததுனால எனக்கு ரொம்ப வீசிங் இருந்ததுனால நிறைய மாத்திரை மருந்து எப்பயுமே நரம்புச்சுலாம் போடுவாங்க, ரொம்ப வீசிங் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா. ஸோ அன்றைக்கி ஒரு நாள் ரொம்ப வீசிங் ஜாஸ்தினதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போகும்போது டாக்டர் வந்து பிபி செக் பண்ணாங்க. பிபி செக் பண்ணும்போது பார்த்தா எனக்கு அந்த மாதிரி பிபிலாம் எப்பயுமே செக் பண்ண மாட்டாங்க வீசிங் போகும்போது. அன்னைக்கு செக் பண்ணும்போது பார்த்தா ஐபிபியாக இருக்கும், லோ பிபியாக இருக்கும், 220-140 சம்திங் இருந்தப்போ உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஹாஸ்பிட்டலில் போகும்போது பிபி அதே தான் செக் பண்ணும்போது திருப்பி அதே கண்டிஷனில் தான் இருந்துச்சு. சரி, ஊசி போட்டு எல்லாம் சரி பண்ணி மாத்திரை போட்டு வந்து வந்தோம். அப்புறம் ஒரு 1 week டேப்லெட் எடுத்தேன். அதுக்கப்புறம் ஏசப்பட்ட ப்ரேயர் பண்ணேன் அப்போ. இதுக்கப்புறம் ஏன்னா எனக்கு பயமாயிடுச்சு ரொம்ப, ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் பிபிலாம் சொல்கிறாங்களே, ரொம்ப பயமானதுக்கப்புறம் அடுத்த ஒரு இன்னும் 6 months ஆகிடுச்சு. நான் ஏசப்பட ப்ரேயர் பண்ணேன் அந்த வருஷத்துக்குள்ளே எனக்கு எதுவுமே வீசிங்கே வரக்கூடாது, ஏன்னா என்னால் வந்துருச்சுனால ஒரு படிக்கட்டு கூட என்னால் ஏறி வர முடியாது அப்படின்னு பார்த்தேன். கடந்த அந்த இதுலேருந்து இது வரையும் எப்பயுமே ஒரு ரெகுலராக ஒரு டேப்லெட் எடுப்பேன் நைட். அந்த டேப்லெட் நான் இது வரையும் அந்த டேப்லெட் நான் எடுக்கவே இல்லை. ஸோ அந்த இந்த பரிபூர்ண சுகத்தை, அந்த பரிபூர்ண விடுதலை கொடுத்த ஏசப்பாக்கு நான் கொண்டாட கூட நன்றி சொல்லுவேன். கரங்களை தட்டி தேவோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவார். எப்பயுமே நியூ இயர்க்குனா பாஸ்ட் கை வச்சு ப்ரேயர் பண்ணுவார். ப்ரேயர் பண்ணிட்டு நீ சபையை விட்டு வெளியே போகிற மாதிரி காட்டுறாரா கர்த்தர் அப்படின்னாரு. நான் இப்போ ப்ரேயர் பண்ணேன், ஏசப்பா கண்டிப்பாக இந்த சர்ச்சை விட்டு போகக்கூடாது
அப்படினு சொல்லிட்டு பிரேயர் பண்ணேன். கர்த்தர் ஆனா இம்மட்டும் ஆனா எனக்கு கார்த்தி வந்து இன்னும் வாசிக்க இது பண்ண சொன்னாரு. நெக்ஸ்ட் 3 வருஷமா எனக்கு ஆசையா இருக்கும் நூயருக்கு நம்ம வாசிக்க மாட்டோமா அப்படினு ஆசையா இருக்கும். ஆனா அந்த வாய்ப்பு கொடுத்த பாஸ்டருக்கும் அத பயன்படுத்தின கர்த்தருக்கும் நன்றி. ஆமென். நெக்ஸ்ட் எப்பவுமே அந்த லாஸ்ட் மந்த் வந்துட்டாலே எனக்கு ஏதாவது ஒன்று ஃபிக்ஸ் வரும் இல்லை அதான் ஃபிக்ஸ்டாக வரும் அதுமாரி ஏதாவது ஒரு ஆபத்து வரும் இல்லை வண்டியிலேருந்து கீழே விழுந்துருவேன் ஏதாவது ஒன்று. ஆனால் அந்த மந்த் எதுவுமே போன மந்த் எதுவுமே வரல எந்த ஒரு இதுவும் கர்த்தரை நல்லா போன வருஷம் நல்லா வழி நடத்தினார். ஆமென். அதுக்காக நன்றி. ஆமென். கரங்களை தட்டி தேவோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நாம் சாட்சி சொல்லும் போது தான் தேவோட நாமம் மகிமைப்படும், நாம் பாதுகாக்கப்படுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்கள் அவர் இந்த ஆண்டு நான் வந்து கீபோர்டு வாசிப்பேனா அப்படின்னு அவர் நினச்சிக்க, ஏன்னா பாஸ்டர் விசேஷமாக நல்லா பயிற்சி பெற்றவங்களை வச்சா நல்லா சூப்பராக இது பண்ணுவோன்னு நினப்பார் பேடுக்கு. ஆனால் இந்த தடவை அவர் பயிற்சி பெற்றார். அல்லேலூயா. நடத்துகிற அவர். அல்லேலூயா. பயன்படுத்துகிறவர் இவர். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நான் இப்போதும் நிர்மலமாக இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை. ஆனால் நேற்று காலைல இங்கேருந்து வீட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா பாஸ்டர் ஐயாவும் அம்மாவும் சொன்னாங்க நாளைக்கு வந்து அங்கே அந்த சபையில் வந்து காலைல 7 மணிக்கு ஆராதனை நடக்கு, நீங்கள்லாம் வரணும் வந்தாகணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம் வீட்டுக்கு. நைட்டு பார்த்தீங்கன்னா என்னால் முடியல, ஒரே வயிறு வலி, இருமல், சளி, என்னால் உங்களுக்கு ரொம்ப தும்மல் இதுவெல்லாம் இருந்தது. அப்போ நைட்டு நான் ஜோம்பண்ட்டு படுத்தேன். ஏசப்பா அந்த சபைக்கு போகணும் தகப்பனே, அந்த ஆராதனையில் நான் கலந்துக்கணும் ஏசப்பா, என்னை நீங்கள் அழைத்துட்டு போகணும் தகப்பனே, தடை இல்லாமல் சொல்லி நைட்டு ஜோம் பண்ணிட்டு படுத்தேன். அதேமாதிரி காலையிலையும் பார்த்தீங்கன்னா என்னால் முடியல, குளிக்க கூட முடியல. இருந்தாலும் என்ன பண்ண போய் நான் இருந்தாலும் ஃபஸ்ட்டு தண்ணி தான் எடுத்து குளித்தேன். குளிச்சுட்டு வந்து என்ன பண்ணேன், ஏசப்பா கிட்ட ஜோம் பண்ணி அழுது கேட்டேன், ஏசப்பா என்னை அழைத்துட்டு போகணும் ஏசப்பா, நீங்கள் அந்த சபைக்கு நான் கண்டிப்பாக போய் ஆகணும் ஆண்டவரே அந்த சபைக்கு நான், அதனால் நீங்கள் என்னை அழைத்துட்டு போங்க சுவாமின்னு சொன்னால் கொஞ்சம் நேரத்தில் கண்ணீரோடு அழுது ஜோம் பண்ணி கொஞ்ச நேரத்தில் எனக்கு ஏசப்பா அதுலேருந்து விடுதலை கொடுத்து என் நாளைக்கு வந்து தேவனுக்கு கொடா கோடி சோத்திரம் அவருக்கு நன்றி ஏசப்பா. ஆமென். கரங்களை தட்டி தேவோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கடந்த ஆண்டு முழுவதும் என்னோடும் என் பிள்ளைகளோடும் குடும்பத்தோடும் இருந்து வந்தார். அதற்காக கர்த்தருக்கு கொடான கூடி நன்றி செலுத்துகிறேன். என் குடும்பத்தில் கூட அநேக காரியங்கள் நான் சொல்ல முடியாது, அவ்வளவு காரியங்களை கர்த்தர் கடந்த வருடத்தில் எனக்கு அற்புதங்களை செய்திருக்கிறார். என் பிள்ளையினுடைய வளர்ப்பு காரியங்கள் கூட சரி, நான் எதிர்பார்க்காத நேரத்தில் தேவன் ஒரு பணிவிடை ஆவிகளை மாதிரி எனக்கு பிள்ளைகளுக்கு வளர்க்குறதுக்கு ஆள்களெல்லாம் கொடுத்து எனக்கு, ஏன்னா எங்கள் அம்மா ரொம்ப பலவீனமானவங்க, எனக்கு சப்போர்ட் இல்லாத சூழ்நிலையில் நான் கண்ணீர் விட்டு தவித்த நேரத்திலலாம் கர்த்தருடைய உதவி எங்கே தான் வருமோ தெரியாது, அந்த அளவுக்கு கர்த்தருடைய உதவி எனக்கு கொடுத்து எனக்கு அதிகமாக என்னை தேற்றி என்னை நடத்தியிருக்கிறார். அதற்காக நான் கர்த்தருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி செலுத்துகிறேன். வேலையிலையும் கூட அதிக போராட்டங்கள் எப்படி சொல்லு தெரியும், அதுலேயும் வந்து பயங்கர நெருக்கம், ஆனால் ஒவ்வொரு நேரத்துலையும் அருமையாக என்னை நடத்தினார், அதற்காக ஸ்தோத்திரம். அப்புறம் இந்த கடந்த நாட்களில் கூட ஐயாட்ட சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணிட்டு போன இந்த டிரான்ஸ்ஃபர் விஷயமா கூட என்னை ஒரு வேறு இடத்துல டிரான்ஸ்ஃபர் போடுறதா சொல்லி என்னை அதிகாரிகள்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் யாரெல்லாம் எனக்கு பிளான் பண்ணாங்களோ இன்றைக்கி அவங்கெல்லாம் வேறு வேறு இடத்துல இருக்கிறாங்க. வழி நடத்துகிறாருன்னு சொல்லி தேவ சமூகத்தில் ஞாயிற்றுக்கிழமைனா நீங்கள் வந்து பாருங்கள், கர்த்தர் எல்லாத்துக்கும் விலக்கி பாதுகாப்பார். சொல்லுங்கம்மா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரம் எங்களுடைய சிலிண்டர் வந்து நாப் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு எப்பவுமோ ஆன் பண்ண ஆன் பண்ணும்போது எரியாது, ஆனால் க்ளோஸ் பண்ணி வச்ச பிறகு எரியுது. எரியும் போது இதுன்னா எப்போவுமே ஆஃப் பண்ணால் தான் எரியும், இது வந்து ஆன் பண்ணாலும் எரியுதுன்னு சொல்லிட்டு கேஸ் கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி சொன்ன பிறகு அவங்க சொன்னாங்க யூஸ் பண்ணாதீங்க, அப்படியே வச்சுருங்க, மெக்கானிக் அனுப்புறேன்னு சொன்னாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. மெக்கானிக் வந்து செக் பண்ணும்போது ஐயோ இது வந்து வெரி டேஞ்சர், இது முதல்ல நாங்கள் ரெகுலேட்டர் எடுத்துகிட்டு வந்து மாற்றுறோம்னு சொன்னாங்க. ரெகுலேட்டர் எடுத்துகிட்டு வந்து மாற்றணும், அது ஃபிட் ஆகலை. அப்புறம் ரெண்டாவது வந்து அந்த சிலிண்டர் ப்ராப்ளமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சிலிண்டரை எடுத்து மாற்றினாங்க. ஆனால் நான் வந்து 10-15 நாள் யூஸ் பண்ணேன் சிலிண்டரு, அதை அவங்க எடுத்துக்கிட்டே எனக்கு புது சிலிண்டரை கொண்டு வந்து போட்டாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எங்களை பாதுகாத்து தேவனுக்கு நன்றி. நன்றி. ஆமென். நீர் அக்கினியிலும் வேகாதிருப்பாய், தண்ணீரில் நடக்கும்போதும் மூழ்காதிருப்பாய்,
அல்லேலூயா தேவ நம்மளுடைய சாட்சிக்காகவும் தேவ செய்திக்காகவும் அருமையான அன்பு பிரதர் அவர்கள் வந்து செபிப்பாங்க ஜோ பிரதர் செபிப்பார் அன்பின் தகப்பனே அப்பா உம்மை ஸ்தோத்திரம் ஒருவனப்படும் அப்பா கொடுத்த சாட்சிகளை தகப்பனே நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே கடந்த ஆண்டில் நீ செய்தது போல தகப்பனே இன்னும் அதிகமாய் இந்த ஆண்டிலே தகப்பனே அநேக சாட்சிகள் எழும்ப தகப்பனே நீர் அந்த கிருபை கொடுத்து நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே அப்பா இங்கே தகப்பனே அப்பா சாட்சியாய் நிற்க அப்பா தேவனே அப்பா நிறைய பேர் வெக்கப்பட்டு இருப்பாங்க ஆண்டவரே சாட்சிக்கு நீர் இன்னும் அதிகமாய் சாட்சிகள் எழும்ப நீர் அந்த கிருபை கொடுத்து நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே இந்த ஆண்டு எல்லாருக்கும் ஒரு ஆசீர்வாதமாய் ஆண்டாய் மாற நீர் அந்த கிருபை கொடுத்து ஆசீர்வதி வச்சு மகிழ் பண்ணுங்க கிறிஸ்து இயேசு நாமத்துல ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமென் ஹalleluya ஹalleluya சவுண்ட் ஒண்ணு ஏப்பா ஹalleluya என்ன ஹalleluya கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக கடந்த நியூ இயர் அன்னைக்கு பெருமழை இதுவரையும் காணாத ரெண்டு நாள் அந்த மழையில அநேக ஜனங்களை கொடுத்தார் அல்லேலூயா அல்லேலூயா சில பேர் என்ன பண்ணியிருப்போம் ஏதோ ஒரு சூழ்நிலையில சோம்பேறித்தனப்பட்டுட்டு தேவ வார்த்தையும் அபிஷேகத்தையும் அன்னைக்கு இழந்து போயிருக்கலாம் some of us we missed the God's word அல்லேலூயா last week வந்தவர்களை கர்த்தர் அதிகமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் God blessed more those who came அல்லேலூயா அல்லேலூயா இன்னும் சத்தமா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக God will do great things அந்த நாளில் கர்த்தர் that I தீர்க்க தரிசனமாய் தேசத்திற்கு நடக்க போகிற எதிர்காலத்தின் நிகழ்வுகளை கர்த்தர் வெளிப்படுத்தினார் God shows the future of the nation by prophecy எல்லாம் பயங்கரமா இருந்தது all are it's great சரி நம்ம சபையில தான் கர்த்தர் இப்படி பேசுறாருன்னா I thought that God give words to our church like this சாதுபாலைய அவர் சபைக்கு போயிட்டு அந்த வாக்குத்தத்தங்கள் எப்படி இருக்கு எதிர்காலங்கள் எப்படி இருக்குன்னு செக் பண்ணலாம்னு போயிருந்தேன் to check how the future prophecy for our nation I just visited pastor Sadhupal church அது கேக்கும்போது இன்னும் தல கிறுகிறுன்னு ஆயிருச்சு after I'm getting those words I'm just fed up என்னன்னா இங்க என்ன வார்த்தை கொடுத்தோமோ அதே வார்த்தையை கர்த்தர் அங்க இன்னும் கொஞ்சம் பிரீஃபா கொடுத்தாங்க God give the same word whatever we given in our church it confirmed over there as well hallelujah hallelujah இந்த ஆண்டு உபத்திரத்தின் ஆண்டு this year is a year of trouble ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களோ but those who seek God கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கிறவர்களோ those who wait in God's presence hallelujah hallelujah அவர்களுக்கு இந்த ஆண்டு ஆசீர்வாதமாய் மாறும் the year is blessed for those people கரங்களை தட்டி கர்த்தரை செலுத்துவோம் can we clap and glorify God hallelujah hallelujah amen சொல்லுவோமே amen வாக்குத்தத்தங்களை நாம் பெறும்பொழுது நாம் எப்படி இருக்கும் how we would be like when we receive the promise of God இன்னைக்கு நைட் ஃபுல்லா ரெண்டு நாளா இந்த ப்ரேயரில் தொடர்ந்து ப்ரேயர் போகிறதுனால தூக்கமே இல்லாமல் இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக இன்னைக்கு என்ன தேவ செய்தி எடுக்கிறது ஐ ஹாவின் ப்ராப்பர் ஸ்லீப் ஓவர் லாஸ்ட் டூ நைட்ஸ் அண்ட் ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் காட்ஸ் ப்ரெசன்ஸ் டு நோ த மெசேஜ் டு டெலிவர் யூ டுடே ஆனால் எனக்குள்ள ஒரு டவுட் இருந்தது பட் ஐ ஹேட் அ டவுட் இன் மை செல்ஃப் ஒவ்வொரு ஆண்டும் கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்து அந்த வாக்குத்தத்தத்தை போல வழிநடத்தினார் each and every year god give his word and lead according to it example என்னன்னா say for an example 2019ல கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார் யாருக்கு அது ஞாபகம் இருக்கா in the year 2010 god gave a promise to us anyone of us remember மகிழ்ந்து களிகூறு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் rejoice in god he will do a great thing இந்த வாக்குத்தத்தத்தை படித்தவனே வாயிலிருந்து ஒவ்வொரு டைமும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய இப்படியே வாக்குத்தத்தத்தை அறிக்கை செய்து கொண்டே இருந்தோம் I just always used to tell the God's promise rejoice in God he will do miracle each and every time வாக்குத்தத்தத்துக்கு அந்த வார்த்தையை தான் என்ன பண்ணோம் வெளிப்படுத்தியது each and every time God revealed that word ஆனா அந்த வசனத்துல முழு வசனத்துல முதல் வரி என்ன இருக்குன்னா தேசமே பயப்படாதேன்னு வரும் but if you look at the complete verse of that the word start with nation don't fear
ஹalleluya ஹalleluya ஆரம்பிச்ச முதல் மாசம் நல்லா இருந்தது the first month was good இரண்டாவது மாசம் சேனல் ஆரம்பிச்சோம் the second month we started the channel பிரம்மாண்டமாய் ஆரம்பிச்சோம் we start in a grand manner ஓஹோ இந்த ஆண்டு செமையா இருக்கும் நல்லா இருக்கும் கர்த்தர் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கிறார்னு i thought that god give open all the ways and it would be good வாக்குத்தத்தின்படி பெரிய காரியங்களை செஞ்சாருனு according to his word he did great things மார்ச் மாசம் எண்டில் ஒரு அதிர்ச்சி செய்தி at end of the march we had a surprise news corona என்ற ஒரு தாக்கம் நம்ம இந்தியாவை தாக்க ஆரம்பிச்சது the corona started affect our nation prophetically சொல்லின இருக்கும் இன்னும் சபைகள் எல்லாம் மூட போது ஜாக்கிரதையா இருங்க சைனால இருக்க அந்த வியாதி நம்ம தேசத்துக்கு வரணும் என்ன நம்ம சபையில சொல்லும்போது யாரும் அது பெருசா ரியாக்ட் பண்ணல no one take the prophecy which given in our church i mean the church will closed during the year ஆனா இந்த வசனத்துல நம்ம எடுத்துக்கொண்டது என்னன்னா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் பட் வாட் வி ஹேவ் டேக்கன் ஃப்ரம் தி வேர்ஸ் காட் will do great things சபைகளுக்குள்ள நாங்க ஆராதனை பண்ணிக்கொண்டிருக்கோம் போலீஸ்காரங்க வந்து திட்டுறாங்க கவர்மெண்டே லாக் டவுன் போயிருக்கு நீங்க என்ன நடத்துறீங்க சபையை மூடுங்க முதல்ல வெளிய வாங்கன்னு when we conducting service police officers came to our church and scold us you just close the service நானும் யூத் பசங்களும் ஒரு 10 பேர் தல குனிஞ்ச போறோம் வரோம் myself and our church the worship people put down our head ana channel la ulaga mulsum deva seidhi podu but we telecasted to the world wide the message ana deva sabaiyil aaradhikka mudiyala but we cannot worship in the church sabai moodapattadu the churches are closed onna onna naalukku naal naalukku naal ovvoru kaaryangalum lockdown 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 solittu ovvona close panna aarambichanga day by day they are putting lockdown hallelujah hallelujah mulmiyaga desame முடங்க ஆரம்பிச்சது completely the entire nation get closed hallelujah hallelujah முடங்க ஆரம்பிச்சது it started closed hallelujah hallelujah ஆமீன் அன்பு சகோதரி சகோதரி my beloved brothers and sisters கடைசில வீட்டை விட்டு வெளிய வராத அளவுக்கு ஒவ்வொரு தெருவுக்கும் ஒவ்வொரு பேரிகார்டு each and every street closed with barricade people not come out from the ஏதோ ஒரு கொரோனா என்ற ஒரு வியாதி வந்திருச்சு எல்லாரும் மாட்டறாங்கன்னு they said some kind of disease corona captured the nation தொடாதீங்க பார்க்காதீங்க பழகாதீங்க don't touch and talk with people hallelujah hallelujah சுவாசத்தின் மூலமா வருது it spread through inhaling திடீர்னு ஒரு வீட்டுக்கு முன்னாடி அந்த தெருவியை லாக் பண்றாங்க கேட்டா அந்த வீட்ல கொரோனா வந்து ஒரு பதட்டத்தை உருவாக்குது because of someone's home affected the entire street locked இதெல்லாம் பாக்க 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 while looking all these things ஒரு விதமான பயம் we had some kind of fear in ஆனா வாக்குத்தத்தத்தை பெற்றிருக்கோம் பயப்படாதே but though we received the கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் do not fear god will do great things ஆனா நான் சும்மா இல்ல but i haven't kept myself என் வாயில அந்த அறிக்கையை விட்டுட்டே இருந்தேன் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் the word god will do great things hallelujah 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 கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார்னு god will do great things நாளுக்கு நாள் நடந்தது என்ன what happened each and every எல்லா லாக் டவுன் எல்லாமே முடங்க ஆரம்பிச்சது everything get closed ஒருத்தரும் காணிக்கை கொடுக்கல சபைக்கு no one give their offering சேனலை இழுத்து மூடிடலாமா நினைச்சோம் i thought that to close the channel தேவ சமூகத்துல காத்து இருக்கிறேன் i just waited in the god இப்பதான் மச்சோ சர்ச்சி முடியணுமானு just now i started should i close this hallelujah 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 கடைசில என்ன நடந்து தெரியுங்களா at the end what happened தேவ சமூகத்துல காத்து இருக்கும் பொழுது சொல்றாரு god said to me when i waited in his presence கத்த நாளுக்கு நாள் சேனலை டெவலப் பண்ணி கொண்டே இருந்தார் each and every day god developed ஆனா ஒவ்வொரு மாசம் கண்ணீர் இரத்த கண்ணீரா இருக்கு எப்படி பணத்தை கட்டறோம் each and every month i weeped in front of god hallelujah hallelujah சாப்பாட்டுக்கு பிரச்சனை இல்ல கர்த்தர் ஏதோ ஒரு வழி பண்ணி கொடுத்தார் god managed my food for the month இது மத்தியில ரோடு ரோரோரும் வசிக்கிற உங்களுக்கு தினந்தோறும் சாப்பாடு ஒரு 200 பேருக்கு தரஞ்சது ஒரு 15 ல இருந்து 18 நாள் அத பயன்படுத்தணும் among the midst of these things god blessed me to take care of the street leavers hallelujah to offer food சாப்பாடு பாத்தீங்கன்னா மூணு வேளை எப்போதும் வீட்ல வந்து மூணு வேளை கரெக்ட் டைம் சாப்பிட முடியாது i mean i won't take food at right time at my home பாஸ்டர் டைமுக்கே சாப்பிட மாட்டறாரு காலையில சாப்பாடு 12 மணி இருக்கும் there is a complaint about me pastor won't take food at right time இப்பயும் காலையில டிஃபன் எத்தனை மணிக்கு சாப்பிடுறேன்னா 12 மணிக்கு i used to take breakfast at 12 noon மதியான சாப்பாடு 3 4 து the midday meal i took around 3 to 4 நைட் சாப்பாடு வந்து 11 12 தான் என்னோட சாப்பாடு டைம் பிரேக்ஃபாஸ்ட் sorry the dinner i used to take after 11 between 11 to 12 சில நாட்கள் காலையில டிஃபன் சாப்பிற ஸ்ட்ரைட்டா மதியம் சாப்பாடுக்கு போடு sometime i miss the breakfast and go to lunch
ஆனா பட் அந்த லாக் டவுன்ல during the lockdown மூணு வேளை சாப்பாடு கரெக்ட் டைம்க்கு சாப்பிட்டோம். I used to take food at right time. Hallelujah. Hallelujah. சாந்தரமான விதவிதமான ஸ்நாக்ஸ் தான். Evening time we used to take variety of snacks. Hallelujah. Hallelujah. 81 கிலோ இருந்தனால 91 கிலோவா மாறியாச்சு. I just increased my weight. Hallelujah. Hallelujah. உள்ள இருக்க சதெல்லாம் வெளிய வர ஆரம்பிச்சிச்சு. The flesh comes out. கர்த்தர் பெரிய காரியங்களை செஞ்சார். God did a great things. Hallelujah. Hallelujah. உண்மைதானங்க? Is that true? யார் யாருக்கு தப்பு உண்டோ கர்த்தர் பெரிய காரியம் செஞ்சிருக்கார். Who are all have belly God did great things. இது மட்டுமல்ல. Not only this. அப்புறம் யோசிச்சு பாக்கும்போது இந்த வாக்குத்தத்தம் உண்மையானு பார்த்தா உண்மைதான். I just inquired myself. என்ன வாக்குத்தத்தம்? தேசமே பயப்படாத. The nation do not fear. அந்த வசனத்தை மட்டும் நாங்க ஹைட் பண்ணியாச்சு. We just hide the word nation do not fear. கர்த்தர் சொல்றார் வாக்குத்தத்தத்துல ஒண்ண கூட என்ன பண்ணாத நீ விட்டுடாத. God said to us you don't leave any word from the promise. அப்பதான் தெரிஞ்சது தேசம் ஃபுல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை வரப்போது. Then I realized that there is a problem for our entire nation. நமக்கிட்ட மட்டும் சொல்றாரு தேசமே பயப்படாத. God said to us nation do not fear. ஏதோ ஒரு பிரச்சனை வருது நீ பயப்படாத. Some problem is approaching but you don't fear. ஏதோ ஒரு சூழ்நிலை வருது நீ பயப்படாத. Situation is coming do not fear. ஏதோ வியாதி வருது நீ பயப்படாத. Disease is coming do not fear. ஏதோ ஒரு சூழ்நிலை படுகிறது நீ பயப்படாத. Some circumstances created do not ஏதோ ஒரு நெருக்க வருது நீ பயப்படாத. Some trouble is coming do not fear. Hallelujah. Hallelujah. ஆண்டவரே பெரிய காரியம் செய்வீர் ஆண்டவரே. இப்ப சும்மா இல்லாம சேனல் ஆரம்பிச்சிட்டேன். இப்ப மூடிட்டா அசிங்கமா இருக்குமே. I just inquired God, you promised me you will do great things. If I start a channel if I get closed it shame to me. அந்த ராயபுரம் சர்ச்சை 2 வருஷமா காலி பண்ணனும் வேற இடம் பார்க்கணும்னு பார்த்திருந்தேன். I plan to close my Rayapuram church and finding a new place. Hallelujah. Hallelujah. கிடைக்காதது இந்த லாக் டவுன்ல கம்மி வாடகைக்கு அந்த இடத்துல ஒரு கம்மி வாடகைனா இப்ப இருக்கிறத காட்டிலும் ஒரு 2 மடங்கான இடத்தை கர்த்தர் கொடுத்து அந்த இடத்துல இந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் அந்த இடத்துக்கு கொண்டு போய் அது மகிமை வழிநடத்தி கர்த்தர் எங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்தார். God did great things in my life during the difficult situation. He make me to find a new place greater than the existing one. கரங்களை எடுத்து கர்த்தர் மகிமை செலுத்து. Can we clap and glorify God? அப்போ வாக்குத்தத்தத்தை நீ விசுவாசிச்சா if you believe the God's promise உலகத்துக்கு உபத்திரம் உண்டு. Maybe the world has trouble. உலகத்துக்கு நெருக்கம் உண்டு. There is a trouble for the world. ஏனா இது கடைசி காலம். Because it's end time. இது உபத்திர காலம். It's a trouble time. இது சோதனை காலம். This is difficult situation. தேவன் வருகைக்கு காத்திருக்கிற காலம். It's a time for to wait. என் அன்பு சகோதரனே என் அன்பு சகோதரியே. My beloved brothers and sisters. உலகம் இனி இப்படி தான் இருக்கும். This is how the world நாளுக்கு நாள் பிரச்சனை வந்து கொண்டே தான் இருக்கும். Day by day problem will come. நாளுக்கு நாள் விலைவாசி ஏறி கொண்டே தான் இருக்கும். Day by day the rates will increase. வியாதி நாளுக்கு நாள் புது புது வியாதிகள் உருவாக்கிக் கொண்டே இருக்கும். Day by day new diseases will come. ஆனாலும் in midst of these things ஆனாலும் in midst of these things கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை பெற்றவர்களுக்கு those who received God's word அந்த வாக்குத்தத்தம் கிரியை செய்ய ஆரம்பிக்கும். கரங்களை திருப்பி கர்த்தரை சொல்லுமா. Hallelujah. Hallelujah. கர்த்தர் சொன்னது போல செஞ்சார். God did according to his promise. அந்த 2020ல அப்படியே தத்தி முச்சி சர்ச்சி இருக்குமா இருக்காதான்னு சொல்லிட்டு ஒரு நியூ இயர் வச்சோம் போன வருஷம். We had a new year during 2020. வாக்குத்தத்தம் வந்தது. We had a promise from God. கர்த்தரே காரியங்களை வாய்க்க செய்வார். God will make things possible. கேட்கும்போது சந்தோஷமா இருந்தது. When I hear it's I'm happy. நமக்கு எப்போது நம்மளே சாப்பிட்டாதான் நல்லா இருக்கு. யாரை ஊட்டி விட்டா அவ்வளவு திருப்தி இருக்காது. We always satisfied when we took the food our own hand. வண்டியில உட்கார்ந்து போனா கூட சில பேர் நான் டிரைவ் பண்ணணும்னு ஆசைப்படும். Someone travel in vehicle they wish to drive their own. நான் டிராவல் பண்ண நல்லா இருக்குமே. If I do if I travel நான் உழைச்சு சாப்பிட்டா நல்லா இருக்குமே. If I do work hard and earn money I எனக்கு இந்த வாசிச்சா நல்லா இருக்குமே. If I play this instrument I நான் பாடுற நல்லா இருக்குமே. If I sing I would happy. Hallelujah. Hallelujah. ஆனா கர்த்தர் சொல்றார் நான் காரியங்களை வாய்க்க But God said I will make it pass. ஆரம்பிச்சது ரெண்டாவது the second wave started போன வருஷம் last year நெருக்கம் have trouble நெருக்கம் had trouble அந்த நெருக்கத்தின் மத்தியில இந்த சபையை கர்த்தர் ஓபன் பண்ண வச்சார். ஹalleluya mist of the trouble god given this place to us. ஒரு ஆமென் சொல்லுவோமே. ஆமென். ஒரு ஹalleluya சொல்லுவோமே. ஹalleluya. கடைசி இருதயில மூணாவது சபையை கர்த்தர் கொடுத்தார். At end of the year god offered a new church to us. கர்த்தர் இத அப்படியே எனக்கு நினைவுக்கு கொண்டு வந்தார். God
remember me all these things சொல்லிட்டு இந்த ஆண்டு முழுவதும் உபத்திரம்தான் this year is full of trouble ஆனா வாக்குத்தத்தங்களை பெற்றவர்களுக்கு ஒரு நாளும் ஒரு குறையும் ஒரு தீங்கும் ஏற்படாது என்று கர்த்தர் சொல்கிறார் people who received my word they won't see any lackness hallelujah hallelujah இந்த வாக்குத்தத்தை பெற்ற உடனே வீட்டுக்குள்ள என்ன பண்ணிரோம் போயிட்டு சவுத்துல போய் அழகா மாட்டிரோம் after we receiving the promise we just hang it on the wall டிவி மேல ஏதா வெச்சிருப்போம் we just place it over the tv இல்ல it's not like that hallelujah hallelujah உன் இருதய பலகளை எழுத ஆரம்பிக்கணும் you just imprint on your heart தினந்தோறும் வாயில நீங்க பாத்தீங்கனா நீங்க கவனிச்சிருந்தீங்கனா ஒவ்வொரு வாட்டியும் சபை முடியும் போது ஏதாவது பேசி முடிக்கும் போது அந்த ஆண்டு வாக்குத்தத்தத்தை ஒரு வரியில சொல்லி முடிப்பேன் if you carefully listen my words at end of the service somehow I reveal the promise to her hallelujah hallelujah அது உங்களுக்கா இல்லையோ அது எனக்கு வேணும் whether it's work for you it's need for me நீ வாக்குத்தத்தத்தை உள்ள வாங்கி புக்மார்க் ஆரம்பத்துல என்ன பண்ணாங்கல புக்மார்க் மாதிரி வாக்குத்தத்தத்தை கொடுத்து பைபிள்ல வச்சுக்கணும் ডেইলি படிக்கணும்னு வெச்சோம் people use the god's word as a bookmarker in the bible நம்ம என்ன பண்றோம் போற சபையில கடயில இருக்கதெல்லாம் புக்மார்க் வச்சு பைபிள் ஃபுல்லா புக்மார்க்றதா wherever they get the card it used as a bookmark ஒரு வசனம் கூட உனக்கு மனப்பாடமா தெரியாது none of the word you memorized hallelujah hallelujah இந்த ஆண்டு கர்த்தர் உனக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார் this year god give words to us உலகத்துல இந்த ஆண்டு தமிழ்நாட்டிலும் நிறைய பெரிய பஞ்சங்கள் ஏற்படும் a lot of famine will come in tamil nadu இந்தியா முழுவதும் வன்முறைகள் வெடிக்கும் a lot of violence is in india மதமாற்றம் சட்டம் தைரியமாய் கொண்டு வரப்பட்டு अनेகர் ஒடுக்குவார்கள் there is a ban on the religious translation hallelujah hallelujah இந்தியா ரெண்டாய் பிளக்க ஆரம்பிக்கும் It seems to be India divided as two. Hallelujah. Hallelujah. உள்கட்சி பூசல்கள் அதிகமாக ஏற்பட ஆரம்பிக்கும். There is a problem between the parties. துணிகரமாய் ஒரு மதத்தினர் இன்னொரு மதத்தினர் அழிக்க ஆரம்பிப்பார்கள் நசுக்க ஆரம்பிப்பார்கள் one set of religious people oppress the other one hallelujah hallelujah நேற்று இரவு ஒரு சொப்பனத்தை பார்த்தேன் yesterday I had a dream ஒரு கூடாரம் முழுவதும் ஜனங்கள் இருக்காங்க there is a people full of tent யாரையோ ஆராதித்துக் கொண்டிருக்காங்க அது தேவனை இருக்கலாம் they worship someone god hallelujah hallelujah அந்த ஜனங்களை அப்படி கொளுத்துவதை கூண்டோடு பார்க்கிறேன் I could see that they fired those people அதிலிருந்து வெளியே வருகிறவங்களை வெட்டி போடுவதை பார்க்கிறேன் the people come out of the tent they kill hallelujah hallelujah நான் அந்த சொப்பனத்தை பார்க்கும் பொழுது அது இஸ்லாமியரா இருக்குமா என்ற ஒரு டவுட் I had a doubt that dream about ஏதோ ஒரு வெளிநாடுகளை பார்த்த நம்ம இந்திய தேசத்துக்குள்ள இது நடக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார் I thought that it happen in foreign country but it will happen in India hallelujah 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 மேல் இந்தியாவின் தலைநகரத்தில் இருக்கிற தலைமையில் இருக்கிற ஆதிக்கம் இந்திய தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிற அரசியலை சீர் செய்ய முடியாதபடி நெருக்கத்தை கொடுத்து கொண்டு அரசியல் பண்ணக்கூடாது அப்படி ஒரு நெருக்கத்தை இங்க கொடுக்கறதை நான் பார்க்கிறேன் I could see that there is a trouble it given from the top authority of our country hallelujah hallelujah வேலைவாசி நாளுக்கு நாள் உயர்வதை பார்த்து கொண்டிருக்கும் I could see that the price will increase for the year மழையின் சீற்றங்கள் வெள்ளங்களும் சுனாமி அலைகளும் there is a अनेक அணைகள் உடைவதை பார்த்து கொண்டிருக்கும் there is a great trouble because of the water sea and tsunami other things நம் வசிக்கும் நிலத்துக்குள்ள வீட்டுக்குள்ள தண்ணீர் ஓடுவதும் I could see that the water flow from our dwelling place அழுகையும் புலம்பலும் காணப்பட்டு கொண்டிருக்கு I could see the weeping and lamentation hallelujah hallelujah அப்பா இந்த சூழ்நிலைக்கு என்ன வாக்குத்தத்தம் எங்களுக்காய் நீ கொடுக்கிறீர் Father what God you giving this situation ஆம் என் அன்பு சகோதரனே சகோதரி My beloved brothers and sister இயேசு கிறிஸ்து வார்த்தையாய் இருந்தார் Jesus is a word அந்த வார்த்தை மாம்சமாய் மாறியது that word turned into a flesh hallelujah hallelujah இன்னைக்கு இந்த வாக்குத்தத்தத்தை நீங்க வாங்கி இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரி my beloved brothers and sister who received the word நீங்க நேரலையில பார்த்து கொண்டிருக்க சூனலில ஏதா ஒரு சபையில இருந்து நீ ஏதோ ஒரு வாக்குத்தத்தத்தை நீ பெற்றிருக்கலாம் those who watching over the television or internet நான் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறேன் I'm talking to you hallelujah hallelujah கர்த்தர் சொல்லுகிறார் god said to you நீ ஏதோ ஒரு வசனத்தை அல்ல என் வார்த்தையை நீ பெற்று கொண்டிருக்கிறாய் you are not getting an ordinary word you receive my word அது ஜீவனுள்ள வார்த்தை that word is living word அது உயிர்ப்பிக்கும் வார்த்தை that word will make you அது உன்னை விடுதலையாக்கும் வார்த்தை கரங்களை திருப்பி கர்த்தர் மகிமை சொல்லுமா
Hallelujah. Hallelujah. ஏதோ ஒரு வார்த்தை நான் பெறவில்லை. You are not getting an ordinary word. என்ன எனர்ஜி கொடுக்கத்தக்கதா என்ன சொல்றது? ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை நான் பெற்ற மாதிரி நினைவுகள் இருக்கலாம். You may be imagine that you receive your energetic word. ஆனா அதுதான் reality. But that's the real word. Hallelujah. Hallelujah. ஆமீன் அன்பு சகோதரனே சகோதரி. My beloved brothers and வாக்குத்தத்தங்களை ஏதோ ஒன்னு வாங்கிட்டு நான் போறது அல்ல. It's not a thing to receive word and தினந்தோறும் அதை படிச்சு படிச்சு தினந்தோறும் வாயில வார்த்தையாய் மாறணும். Each and every day you should meditate and it turn to a real. நம்ம நினைப்போம் ஆமோஸ் 9 அதிகாரம் 2 வசனம் ஆண்டவர் அப்படி அல்ல. We might thought that the word from Amos 9 and chapter 12. அந்த வசனத்துல ஒரு வார்த்தை போதும். The one word from the verse is enough. Amen. Amen. வசனம் உலகத்துல இருக்கிற இந்த பைபிள்ல இருக்க எல்லா வசனத்தையும் படிச்சா வாழ்க்கை மாறணும் அவசியம் இல்ல. It's not necessary to that the after completing the entire bible your life will turn. லூத்தர் கதிபதி சொல்றா ஒரு வார்த்தை சொல்லும். The centurion said you give one word. என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். My servant will get healed. Hallelujah. 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 எனக்கு கர்த்தரிடத்துல கேட்ட ஆண்டவரே. Today I ask God. நேத்து என்ன பேசிட்டீங்க? Yesterday you talk with me. அடிக்கடி என் வாயில வர மாதிரி இந்த ஆண்டு வர வாக்கு தத்தத்துல ஒண்ணுமே இல்லையே. I haven't get a word according to the promise. என்ன வார்த்தை நான் பிரயோஜனப்படுத்துவேன்? Which word I should use it? Hallelujah. Hallelujah. அந்த வசனத்தை படிப்போம். ஆமோஸ் 9 அதிகாரம் 12 வசனத்தை எடுத்து படிப்போம். Can we read the verse from the book of Amos chapter 9 verse 11? அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் சொன்ன காரியம் the God's reveal இந்த வசனத்துல எனக்கு நான் 1 தேதி வரையும் என்ன புரிஞ்சிருந்தேனா what I understood till first of the day. Hallelujah. Hallelujah. இழந்து போன ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். God restore the blessings which we lost. இழந்து போன மகிமையை கொடுப்பார். God will restore the honor which lost. எங்க எங்க சீர்கெட்டு போச்சு எல்லாம் சீர்படுத்துவார். Whatever damaged God will repair it. மீண்டும் என் பழைய நிலைமைக்கு திரும்பி வருவோம். Again I will back to my existing position. நல்லதுதான். It's good. ஓகேதான். இட்ஸ் ஓகே. ஆனா அந்த வசனம் எனக்கு ஒண்ணு திருப்தியாப்படல. பட் ஐ அம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் தி வேர்ட். ஏனா நான் எதிர்பார்க்கிற என் தேவன் பெரியவர். Because I am expecting my God is great. நாளுக்கு நாள் புதிய காரியங்களை செய்கிற தேவன். Day by day God will do new things. ஏற்கனவே இருந்த வாழ்க்கை ஒண்ணு விசேஷமான வாழ்க்கை இல்ல. My earlier life is not a good. Hallelujah. Hallelujah. ஏற்கனவே இருந்த வாழ்க்கை ஒண்ணு விசேஷமான வாழ்க்கை இல்ல. My earlier life is was not good. மீண்டும் அதே வாழ்க்கை வருது ஒன்னு பெரிய ஒரு மாற்றம் தெரியல. It's not a great thing seems to be not great. I am getting into my existing life. ஒருவேளை நான் நல்ல ராஜாவா வாழ்ந்திருந்து if I would have lived like a king. இப்ப பிச்சை எடுக்கிற சூழ்நிலை இருந்தா if I am now begging. மீண்டும் ராஜாவாய் கொடுக்கறானே சந்தோஷப்படலாம். If I would happy if I am placed back my earlier king's life. வாழ்ந்த வாழ்க்கை எல்லாம் நெருக்கத்தின் வாழ்க்கை. But the life I lived was a trouble. நாளுக்கு நாள் இப்பதான் டெவலப் ஆயினே இருக்கும். Now I am day by day we developing. Hallelujah. Hallelujah. மீண்டும் விதுமா என்ன வார்த்தை ஆண்டவர் எனக்கு ஏதாவது பேசுங்க ஆண்டவர். God speak to me. எனக்கு இந்த நைட்டுக்குள்ள எனக்கு ஒரு வார்த்தை வேணும். This night I need a word from you Lord. நான் சண்டே பிரேயருக்கா மெசேஜ்க்கா நான் கேக்கல எனக்கு வேணும். I am not asking for Sunday service. I am asking word for myself. அவ கர்த்தர் பேசினார். God spoke with me. Hallelujah. Hallelujah. அந்த வசனத்தை நாலா பிரிச்சார். God divided that verse into four. அது ஒத்து பார்ப்பா. You just look in. அந்த வசனத்தை கொஞ்சம் பாரு. You just look at the word again. அந்த வசனத்தை நல்லா பாரு. You just look the word keenly. அந்த வசனத்தை கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சிடு. You just segregate the word. அது ஒவ்வொண்ணா உற்று நோக்கு. You just look each and every word keenly. அத பார்த்துட்டு என்கிட்ட பேசுனார். You just look those and then talk to me. அது நான் அந்த வசனத்தை நான் என்ன பண்ண நாலா பிரிக்க ஆரம்பிச்சேன். I started segregate the word. வசனத்தை படிங்களே. Can we read the verse again? அவங்க சவுண்ட் ஏத்துங்க. அம்பாட்டியம் சவுண்ட். அன்னாலிலே இன்னோ அன்னாலிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை அன்னாலிலே விழுந்து போன தாவீது கூட எனக்கு இது வேண்டாம். எப்போது நெகட்டிவா பேசுறது முடிஞ்சு போனது என் நகை போச்சு வீடு போச்சு அதே பேசுறது முக்கியமா எனக்கு வேணாம். விட்டுறேன். அடுத்தது திரும்ப எடுப்பித்து இது எனக்கு வேணும். I need it again took
Hallelujah. Hallelujah. Positive word. I need a positive word. Hallelujah. Hallelujah. எனக்கு உயிர்ப்பிக்கிற வார்த்தை வேணும். I need a word gives life. ஏற்கனவே செத்து போன காரியம். The earlier death. ஐயோ என் இடம் போயிடுச்சு. The place lost. என் வாழ்க்கை போயிடுச்சு. My life gone. என் சூழ்நிலை போயிடுச்சு. My situation. என் business வேலை எல்லாம் போயிடுச்சு. Business job everything. என் சரீரம் போயிடுச்சு. My flesh gone. இதையே பேசுறத காட்டிலும். Instead of speaking all these things. தேவனிடத்துல இருந்து வருகிறது. The things come from God. உயிர்ப்பிக்கிற வார்த்தை எனக்கு வேணும். The rejuvenating word. முதல் வார்த்தை திரும்ப எடுப்பித்து. The first word I will take. Hallelujah. Hallelujah. Retain. Retain. திரும்ப எடுப்பித்து. திரும்ப sorry again I will take. Hallelujah. Hallelujah. இந்த வார்த்தையே முதலாவது வசனமாய். This word I take as a first one. அது எடுத்துக்கொண்டேன். I captured the word. அடுத்து வசனம் அப்படியே தொடர்ந்து படிங்களே. அதின் திறப்புகளை அடைத்து. அதன் திறப்புகளை அடைத்து போதும். இதுவும் பாசிட்டிவான வார்த்தை. எல்லா குறைகளையும் அடைக்கிறது. எல்லா ஓட்டையும் அடைக்கிறது. எல்லா ஓட்டையும் நமக்கு எங்கெங்க கேப் இருக்கோ அதெல்லாம் clear பண்ற அடைக்கிற காரியம். This is also a positive word to fix all the gap and hole wherever lacking. அடுத்து அதில் பழுதாய் போன அதை சீர்படுத்தி. பழுதாய் போனது நமக்கு தேவையில்லை. சீர்படுத்துறது பாசிட்டிவானது. ஹalleluya. Means is not required but rebuild is a positive one. ஹalleluya. அப்ப சீர்படுத்துற காரியம் மூணாவது. The third one is rebuilding. படிங்க. பூர்வ நாட்களில் இருந்தது போல. பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன். ஒரு ஆமென் சொல்லுமே. அதை ஸ்தாபிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். I will establish it. இத நாலா பிரிச்சிட்டேன். பைபிள் வச்சிருக்கவங்க அப்படி அண்டர்லைன் பண்ணிக்கங்க. Those who have Bible you just underline these four words. பேனா இருந்த பக்கத்துல வாங்கி அதை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. You just make a note of it. முழு வசனம் இல்ல நான் சொல்ற காரியம் மட்டும் திரும்ப எடுப்பித்து திறப்புகளை அடைத்து சீர்படுத்தி ஸ்தாபிப்பேன். Establish. ஆமென் சொல்லுமே. Amen. பண்ணுங்க சீக்கிரம். இந்த வருஷம் இந்த நாலு பாயிண்ட்ல உனக்கு என்ன வேணும்ன்றது நீ தான் சாய்ஸ் பண்ண போற. You need to choose which one you need from this four word. நம்ம சொல்லுவாங்க நம்ம சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனா. If you went super market. ஷாப்பிங் மாலுக்கு போனா. When we approaching shopping mall. இத வாங்கணும்னு யாரும் பிரஸ் பண்ண மாட்டாங்க. No one push you to buy certain things. எல்லாம் டிஸ்ப்ளேல இருக்கும். They kept everything on display. உனக்கு எது தேவையானது இருக்கறே அது உனக்கு பிரயோஜனமாய் மாறும். Whatever you selected it turn to be useful to you. அதுக்காய் பணம் கொடுக்க தேவையில்லை. You don't need to pay for this. சூப்பர் மார்க்கெட் போறோம் பணம் கொடுக்கணும். If you go to supermarket you need to pay. இயேசு தன் இரத்தத்தை உனக்கு கிரயமாய் கொடுத்திருக்கிறார். ராமேன் சொல்லுமே கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்துமா. Blood to us a gift. கரங்களை தட்டுமா. Can we clap and glorify God? இப்போ என்கிட்ட கேட்டேன். நான் பிரிச்சதுக்கு அப்புறம் the சாபிப்பேன்ன்ற அந்த வார்த்தை என் இருதயத்தை உலுக்க ஆரம்பிச்சு. The word shake my heart established. Hallelujah. Hallelujah. இது மோட்டிவேஷனான வார்த்தை. It seems to be motivated. ஸ்தாபிக்கிறது என்றால் புதிய காரியங்களை செய்கிறதா இருக்கலாம். Maybe the establish is doing a new thing. நிலைப்படுத்துறதா இருக்கலாம். Maybe it fixing. Hallelujah. Hallelujah. ராஜ்யத்தில் கிரீடத்தை சூட்டுறதா இருக்கலாம். Maybe it gives a crown in the kingdom. புதிய காரியங்களை உருவாக்குறதா இருக்கலாம். Maybe creating a new thing. Hallelujah. Hallelujah. சில காரியங்களை ஸ்டெடிபடுத்துவதாய் உறுதிப்படுத்துவதாய் இருக்கலாம். Some of the things he fix and confirming. Hallelujah. Hallelujah. இது எனக்கு எடுத்துக்கிட்டேன். I took this word. Hallelujah. Hallelujah. அடிக்கடி சொல்லலாம் இன்னமேட் கர்த்தர் நம்மளை இந்த ஆண்டு ஸ்தாபிக்க பண்ண போறார். Hallelujah. Frequently. Hallelujah. The word God going to establish us. நான் உங்ககிட்ட கேக்குறது. I am asking you. நீங்க என்ன எடுக்க போறீங்க? Which one you going to choose from the four one? உன் வாழ்க்கையை தீர்மானம் நீதான் எடுக்கணும். You need to determine your life. Hallelujah. Hallelujah. இயேசு கிறிஸ்துக்கு தெரியும் ஒரு பிள்ளை என்ன பிரச்சனையில இருக்குன்னு. Jesus know it your problem. ஆனா கிட்ட வந்த ஒரு வார்த்தை தான் கேப்பாரு உனக்கு என்ன செய்யணும் நான் விரும்புறேன். If you go to Jesus he will ask what you want me to do. Hallelujah. Hallelujah. இங்க நிறைய பேர் prayer request அனுப்புவாங்க. A lot of people send their prayer request. ஒரு பேர் இருக்காது. No name. For prayer. Only they put for prayer. Prayer for me. Prayer for me. நாங்க என்னத்துக்குமா ஜெபம் பண்ணோம்? அவங்க பேர் பாத்தீங்கன்னா YouTubeல பாத்தீங்கன்னா golden eye னு வச்சிருப்பாங்க. If you look at their name in YouTube golden eye. சில பேர் பிளாக் ஷீப் னு வச்சிருக்காங்க. Some of the people had name black sheep. நான் பிரேயர் எதுக்கு பண்ணனும்? கோல்டன் ஐக்கு அந்த கண்ணு சரியா இருக்கணும்னு பண்ணுமா? To whom should I pray whether golden eye his eye should be good?
அவங்களை பொறுத்தவரையும் அந்த யூடியூப்ல ஃபாலோவரா இருப்பாங்க ஜஸ்ட் பிரேயர் பண்ணும் என்னத்துக்கு பிரேயர் பண்ணும் ஃபார் தெம் தே ஆர் ஜஸ்ட் ஃபாலோவர் ஆஃப் யூடியூப் பட் வி டோன்ட் நோ ஃபார் வாட் ஒரு பிரேயர் ரிக்வெஸ்ட் கூட அனுப்புறதுக்கு நீ தகுதி இல்ல உனக்கு நேரம் இல்லனா மத்தவங்க ஜெபம் பண்ணுவாங்கன்னு உனக்கு இல்ல எப்படி நம்பிக்கை இருக்கும் ஹவ் யூ கேன் பிலீவ் தட் அதர் வில் ப்ரே ஃபார் யூ ஈவன் யூ நாட் keep your things properly hallelujah hallelujah devan edathirukku vandirukkire nanbu sagodane sagodriye people who come to god's presence hallelujah hallelujah pudhiya varshathukku nerahi kadandu vandirukkire indha pudhu varshathile modal oivu naalile vandirukkire in anbu sagodane sagodriye brothers and sister who entered the first sabbath day on the church hallelujah hallelujah இந்த ஆண்டு உன்னை எப்படி வழிநடத்தணும் this year how you want me to lead கர்த்தர் உன்கிட்ட கேக்குறாரு god asking you நீங்க தான் டிசைட் பண்ணணும் you should decide hallelujah hallelujah கரங்களை வச்சு நீங்க தான் டிசைட் பண்ணணும் you just hold your hand and you decided சில பேர் சபைக்கு வந்திருப்பீங்க என்ன கர்த்தர் பண்ணணும்னு தெரியாது some of the people come to church and they don't know if god ask what you want எதுக்கு ஜெபிங்க பாஸ்டர் you just pray for something உன் எதிர்காலம் என்னவா இருக்கணும் how your future want to be ஏதாவது இருந்துட்டு போட்டும் பாஸ்டர் whatever it may be ரொம்ப நல்லவங்க போல சொல்வாங்க யாருக்கு பிரச்சனை இல்லாம ஏதோ ஒரு வாழ்க்கை கிடைச்சா போதும் they just talk like as a two good people if some life I get okay enbu sagodane sagodriye my beloved brothers and sisters kattar unne rajava raniya eduthu payanpaduthikondirukkara god using you as a king and queen hallelujah hallelujah oh pullaye neenga eppadi kavalana aasapaduvinga how you want to lead your neenga auto ottala richa ottala illa or kooli vela seiyalam maybe you are a daily wages or your auto driver or rickshaw man oh pullaye adha dhaan pannanu nenpiya do you wish to do your children also do this hallelujah hallelujah inno avaru apdi dhaan irukku nenpiya you believe like your children want na enna nadandhala seri en pulla nalla irukano whatever I may be but my children should be good ana nee venna enna pannirukla sadhana velaiyila irukla you may be employed as a normal job unnai padaithavar rajadi raja amen anda sarasalangalai padaithaalugira devan the god who created heaven and earth avarude pullaya irukra nee kooli vela seiya avarku virupam illa the lord is not willing to do you as a normal job hallelujah hallelujah innorthar kaigal katti innorthirukku vela seivathu avarku priyam illada kaaryam god will not like you to work as a labor nee vyadhila paduvathu avarku priyam illada kaaryam god delight you to be in sickness avarku கடன் மத்தவங்களுக்கு கொடுக்கதா அவருக்கு பிரியமா இருக்கும் நீ கடன் வாங்குவது அவருக்கு பிரியமில்லாத காரியம் God not delight you to get money from others hallelujah अनेகர் இடத்துல சண்டை போட்டு நீ ஒதுங்கி வாழ்வது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் God not delight you live separately after fighting with people ஏனா நீ சமாதானத்தை கொடுக்கும்படி கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறார் ராமே சொல்லுமே God blessed you to give peace अनेகருக்கு ஆசீர்வதிக்கும்படி அவன் கரங்கள் விருக்கும்படி அவர் விரும்புகிறார் God wish to bless your hand to bless other people amen amen Hallelujah Hallelujah எதற்காக உள்ள வந்திருக்கீங்க Why you come to church பரலோக ராஜ்யத்துக்கு For the kingdom of heaven Hallelujah Hallelujah ஒரு சிலர் தான் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு உண்மையா வந்திருப்பீங்க Some of the people come to church for மற்றவங்க எல்லாம் ஏதாவது நன்மை கிடைக்காத தேவனிடத்துல The rest of the people to expecting some goodness from God நான் உங்களுக்கு ஒன்னு சொல்றேன் கேளுங்கல I'm telling you one thing நீ காணாத அந்த பரலோகத்து மேல் ஆசைப்பட்டு பாரு You just wish to see the unknowing heaven Hallelujah Hallelujah அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நீ ஆயத்தமாக்கப்பட்டு பாரு You just get ready yourself for the kingdom of heaven. The bhoolokame in the bhoomi mullu aashirvadam kaalukida kadakum raame solluve. The blessings of the earth under your foot. Karangale thattuma. Hallelujah. Hallelujah. The vaakkathathile nee enna eduthukku pore? What are you going to take from these promises? Nee endha soonnalile ipo irukke? What situation you are? Amen. Amen. திரும்ப எடுக்கிற சில காரியங்கள் உண்மையாவே நீ ஆசீர்வாதமா இருந்திருக்கலாம். Maybe the rebuild thing is a blessed one. பெற்றோர் உண்மையாவே ஆசீர்வாதமா இருந்திருக்கலாம். Really your parents would be blessing. பழைய வாழ்க்கை உங்களுக்கு விசேஷமா இருந்திருக்கலாம். Maybe your old and life would be special. நல்ல ஆரோக்கியமான சரீரம் இருந்திருக்கலாம். Maybe you had a good body. இன்னைக்கு கெட்டு போயிருந்த இந்த வசனத்தை நீ எடுத்துக்கோ திரும்ப எடுப்பித்து. If you மீண்டும் ஒரு ஆரோக்கியத்தை எனக்கு கொடுத்து மீண்டும் ஒரு சந்தோஷத்தை கொடுத்து மீண்டும் ஒரு சிரிப்பை எனக்கு கொடுக்கிற தேவனா இருக்க விசுவாசிக்கிற கரங்களை தட்டுவோமா. Those who believe and glorify God by clap. Hallelujah. Hallelujah. சில பேர் வாழ்க்கையில எங்கயோ பாஸ்டர்
உள்ள சம்பாரச்சலாம் ஓட்ட பை மாதிரி போயினே இருக்கு. Some of the people used to tell me like whatever I'm earn it gone. ஏதோ ஒரு சூனல்ல நீ கடன் வாங்கி இருப்ப. At some point in time you had a debt. அதனால இன்னைக்கு வர வருமானம் ஃபுல்லா வட்டி மேல வட்டி. Because of that you paying interest on interest. நல்ல வருமானமா இருக்கும். You may have good income. வீட்டு லோன் போயினு இருக்கும். Maybe it goes your home loan. Hallelujah. Hallelujah. ஃபோன் லோன் போவோம். Maybe mobile loan. முக்காவாசி அதுல போய்டும். Most of the money gone on your loans. அப்போ இந்த வசனத்தை எடுத்துக்கோ, திருப்புகளை அடைத்து. Now you take this verse, he will ஆண்டவரே இந்த ஆண்டு எல்லா தடையை அடைக்கிற தேவன். He will fix all the lackness. என் கடனை அடைக்கிற தேவன். God, you will pay my debt. என் நெருக்கத்தை அடைக்கிற தேவன். You fix my trouble. Hallelujah. 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 இரண்டாவது சீர்படுத்தி என்ற காரியம். The next word is rebuild. இது கரெக்ஷன் சொல்வாங்க, அந்த சீர்படுத்துறது. It called as correction. Hallelujah. Hallelujah. சில நேரங்களில் நான் ஆதியில் சில வேலையில் செய்யும் பொழுது, when I'm doing my work at the initial stage, sometime ஏதோ ஒரு மேனேஜருக்கு கோவப்பட்டு நல்ல வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துடுவேன். I get angry with them and I resign the good job. அது எப்போ தெரியும்னா, அந்த வேலைக்கு போய் ஜாயின் பண்ண ரெண்டு மூணு மாசத்துல தெரியும். ஐயோ அவசரப்பட்டேன். When I realize it, I go to the other job. நம்ம வாழ்க்கையில நம்ம நம்ம கரெக்ஷன் பண்ணி மீண்டும் பழைய படிக்கு வந்துட முடியாது. In our life we cannot correct that and back to the existing position. இந்த நாள் உன்னை விட்டு போயிச்சுனா, if this day is gone from you, hallelujah, hallelujah, அவ்வளவுதான், திருப்பி வராது. You cannot retain it. Hallelujah. வாழ்க்கையில கிடைக்காத நேரமும் நாட்களும் திருப்பி போனது போனதுதான். In life the time and other things, அந்த இருக்கிற நேரத்தை எவ்வளவு நீ பயன்படுத்துகிறாய் அது உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். It's a blessed thing how you use the available time. Hallelujah. Hallelujah. அந்த நாள் போயிருந்தா நல்லா இருந்திருக்குமே. If the days of my olden is good. அன்னைக்கு நான் வண்டி எடுக்காம இருந்தா ஆக்சிடென்ட் ஆகாம இருந்தா நல்லா இருக்கும். If I haven't took my vehicle that day, I won't met with accident. அன்னைக்கு ஒரு இன்சிடென்ட்னால என் குடும்பம் ரெண்டா பிரிஞ்சிச்சு. Because of that incident my family divided. அன்னைக்கு ஒரு சூனலனால எனக்கு வியாதி பட்டு போயிட்டேனே. Because of that situation I'm at sick. Hallelujah. Hallelujah. அந்த கரெக்ஷன் பண்ண விரும்பினா அந்த வசனத்தை எடுத்துக்கோ. If you want to correct your world and things, you just take this word. சில பேர் யோசிப்பாங்க, some of the people think, இந்த கல்யாண நாள் மட்டும் இல்லாம இருந்தா எப்படி இருக்கும். If my marriage day wouldn't be there. Hallelujah. Hallelujah. உண்மையை மனைவியும் கணவனை நேசிக்காதவங்க இந்த வார்த்தை அடிக்கடி யோசிச்சு பண்ணுவாங்க. People, those who really don't love each other couple, they realize this. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு நான் சொல்லுவேன், அந்த நாட்கள் நடந்ததனால தான் இன்னைக்கு நான் ஊழியக்காரன் நின்று கொண்டிருக்கிறேன். I used to tell this, because of that I am standing as a God servant. Hallelujah. Hallelujah. கர்த்தர் உன்னை சீர்படுத்துகிற தேவனா இருக்கிறார். God correcting you. Hallelujah. Hallelujah. பாழாய் போனவைகள், the ruined things, நாசமாய் போன உன் வாழ்க்கை, the damaged of your life, அழிவுக்கு நேராய் கடந்து போன உன் நினைவுகள், the thing thoughts gone towards your ruin, கர்த்தர் சொல்லுகிறான், நான் சீர்படுத்துறேன். God said to you, I will correct. அதை நான் சீர்படுத்துறேன். I will correct all those things. அதை சரிப்படுத்துறேன். I will fix that. அதை நான் ஒழுங்குபடுத்துறேன். I will regulate it. கரங்களை திருப்பி கர்த்தர் மேல் செலுத்துமா. ஓ, பிசினஸ்ல ஏதோ ஒரு முன்னுக்கு வராம இருக்கு, அதை நான் சீர்படுத்த போறேன். Some obstacle in your business. ஓ, வேலையில ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு, அதை நான் சீர்படுத்த போறேன். Confusion in your job, I am going to correct. கணவன் மனைவி வாழ்க்கையில ஏதோ ஒரு பிளவு இருக்கு, அதை நான் சீர்படுத்த போறேன். Family relation, there is a separation, I'm going to fix. Hallelujah. Hallelujah. உன் பிள்ளைங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, some problem, அவன் ஒழுக்கம் இல்லாம இருக்கான், maybe he's not disciplined, நான் சீர்படுத்த போறேன். I'm going to correct it. Hallelujah. Hallelujah. உன் கணவன் வாழ்க்கையில ஏதோ ஒரு போதவஸ்தல இருக்கான், நீ பயப்படாத, நான் அதை சீர்படுத்துறேன். Your husband addicted to something, I'm going to correct it. Do not, நீ உன் வாழ்க்கையில வாழாதபடி ஏதோ ஒரு நினைவுகள் டிப்ரெஷன் ஆகி மனக்குழப்பத்தில் இருக்க, நான் அதை சீர்படுத்த போறேன். You are at depression and some kind of things depressing you, I am going to correct it. Hallelujah. Hallelujah. ஊழியம் செய்ய முடியாதபடி ஊழியத்தில் நின்று கொண்டிருக்கிறாயா? Something stopping you to serve God. Stopless, struggling. சில நேரங்களில் தடையாய் அந்த ஊழியம் செய்ய முடியாதபடி சில தடைகள் உன் வாழ்க்கையில இருந்து கொண்டிருக்கலாம். Some obstacle seems to be your ministry. Hallelujah. Hallelujah. கர்த்தர் சொல்லுகிறார், God said to us, நான் சீர்படுத்த போறேன். I'm going to correct it. Hallelujah. Hallelujah. வார்த்தை எதை எடுத்துக்கொள்கிறாய்? Which word you going to opt it? இன்னைக்கு எந்த சூழ்நிலையில இருக்கிற? What kind of situation you are? கர்த்தருனை பார்த்து கேட்கிறார். God asking you. என் அன்பு சகோதரனே, சகோதரி, my beloved brothers and sister, வார்த்தை உன்னோடு தான் இருக்கு. God is word is with you. நீ எதை எடுத்துக்கொள்கிறாயோ அதன்படி ஓட ஆரம்பிப்பு. Which one you took, you
run accordingly நீ தினந்தோறும் அந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி பார் each and every day you meditate the word நீ சொல்ல சொல்ல அந்த வார்த்தை உன்னை அறியாமல் செய்து முடிக்கும் அது அப்ப தெரியாது அந்த இயர் முடியும் போது தான் தெரியும் உன் வாழ்க்கையில என்ன ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தாருன்னு come to know the words work at end of the year when each and every day you meditate எத்தனை பேர் சொல்ல முடியும் போன ஆண்டு நான் வாக்குத்தத்தத்தை பெற்றேன் அந்த வாக்குத்தத்தை பிரயோஜனப்படுத்தினே நிச்சயமாகவே என் இயர் எண்ட்ல அந்த வாக்குத்தத்தை கர்த்தர் நிறைவேற்றினார் சொல்றவங்க எத்தனை பேர் how many of you can confirm that last year I received the God's promise and I can confirm that it happened in my life 2 3 4 5 6 7 8 9 10% கூட இல்ல not even 10% of people to confirm காரணம் என்ன the reason behind it மற்றவங்களுக்கு அந்த மகத்துவம் தெரியல the other people not realize the worth of the word hallelujah hallelujah வாக்குத்தத்தத்தை பெற்ற உடனே நம்ம வாழ்க்கையில மாறும் என்று நினைக்கிறது நீ எடுக்கிற முடிவு தப்பு the decision is wrong you need you will get a change immediately you receive ஜனவரி 1ஆம் தேதியே உன் வாழ்க்கையில salary வந்துரணும் the first day of the month you expecting the salary வியாதி போயிடணும் the disease should heal சூழல் எல்லாம் மாறிடணும் the situation changed தேவன் மேஜிக் பண்ற ஆள் கிடையாது God won't do magic அதிசயத்தை செய்கிற தேவன் He is doing a miracle அடிக்கடி ஒரே விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க இயேசு கிறிஸ்து கிரியேட்டர் உருவாக்குகிற தேவன் you should know one thing God is a creator he will create சொல்லுங்க பார்க்கலாம் அவர் உருவாக்குகிறவர் he is a creator அவர் புதிய காரியங்களை உருவாக்குகிற தேவன் he will create new things உருவாக்குதல் என்ன தெரியுங்களா what it mean by create இல்லாதவை இருக்கிறது போல பண்றது உருவாக்குகிறது the unseen things he will make அவர் சம்பூர்ணமா இருக்கிறார் he is a complete god hallelujah hallelujah அந்த உருவாக்கும் போது யோசிச்சு பாருங்களே தேவனுக்கு எதுக்கு ரெண்டு காது ஒரு காது போதும் வெச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் நம்ம காது when god creating us if he kept one ear how we would look like இந்த காதுல ரெண்டுல ஒன்னு இருந்தா என்ன இருக்குங்க how what would happen instead of having 2 years we have one காது உலோண்ட இருக்கு இந்த மாதிரி இதெல்லாம் மாட்டது கஷ்டமா இருக்கு பெருசா வெச்சிருந்தா யானை காது மாதிரி இருந்திருக்கும் it would be difficult and my ear seems look like elephant ears அவர் மூக்கு தூக்கி எங்கயாவது வெச்சிருந்தாருனா if you place the nose in somewhere else of the face hallelujah hallelujah இல்ல கொஞ்சம் நீட்டா வெச்சிருந்தா யானை மாதிரி இருந்திருப்போம் if it kept it's longer the nose it seems to be elephant trunk சப்பையா இருந்தா பன்னி மாதிரி இருந்திருப்போம் if it makes very thin it seems to be pig ones Is that true? வால் இல்லாதனால நம்ம தைரியமா இப்ப சேர்ல உட்காரறோம் வால் வெச்சிருந்தா if we are sitting on the chair because of absence of tail ஒரு ஆமென் சொல்லுங்கல can we say amen hallelujah சொல்லுமே hallelujah கொண்டு இல்ல அந்த கொம்பு இல்லாதனால தான் ஹெல்மெட்லாம் போட்டுน இருக்கோம் முடியெல்லாம் அழகா மாறிக்கிட்டே நின்னுறோம் கொம்பு இருந்தா டிஸ்டர்ப ஆந்துரு சீப்பே போய் இருக்காது we can able to wear the helmet because the absence of horn அப்ப தேவன் இன்னைக்கு நீ ஹெல்மெட் போட போற you going to wear helmet தலையில வந்து பர்தா போட போற you going to cover your head நீ அழகா தலை வர போற you going to comb your hair ஏற்கனவே உருவாக்கிட்டார் hallelujah ஒரு ஆமென் சொல்லுமே என் புள்ளை இப்படி தான் இருக்கணும் ஏற்கனவே நினைச்சு தான் அன்னைக்கு படைக்கும்போது ஒழுங்காய் படைச்சிருக்கிறார் god imagine my children should look like this and he created perfectly பாதம் வந்து கொஞ்சம் பெருசா இருந்தா வாத்து மாதிரி இருந்திருக்க மாட்டோம் if we make our foot as a big we seems to be duck உண்மைதானம்மா that's true ஹalleluya சொல்லுமே hallelujah மிருகத்துக்கு இருக்கும் பின்னால இருக்கெல்லாம் பெருசா இருந்தா எப்படி வந்திருப்போம் if we have our body shape like animals how we would look ஆம் இன்னும் சகோதரனே சகோதரி my beloved brothers and sisters தேவன் மனுஷனை அவர் படைக்கும் பொழுது அந்த களிமண்ல உட்கார்ந்து ஒண்ணுனா செஞ்சிருப்பார் எப்படி செஞ்சிருப்பார் ஒரு கற்பனையை வச்சு பாருங்க we just imagine that how god think and create நம்ம சின்ன பிள்ளைங்க எல்லாம் நான் சின்னதுல இருக்கும் பொழுது இந்த வீட்ல வந்து அம்மா அப்பா சப்பாத்தி செய்றாங்கன்னு வச்சுங்களேன் when they make chapati எங்க வேலை என்ன போய் போய் ஒண்ணுனா புடிங்கிட்டு வரும் our job is to
take piece of things modal varudhu thala the first one thing will come is head rendavathu varudhu odambu the next one is the body rendu kuchi soruvi adula kaala veppom we just put some stick and make a leg rendu kuchi soruvi kaiya veppom the another two stick we placed it and make a hand or kuchi eduthu rendu vaata potta kannu mooku ku or vaata vaaiku or vaata unmaiya devan adha maari padichirundha eppadi irundhukum we just place some hole on top of the thing and consider as a disti bomma maari pey maari irundhukum ramen solluvume unmadanamma saw his face avar karpana edho onu undirukku moonja paathana idhe maari seiyalanu paathu seiyumbodhu therudhu kadasila paatha avar yesuva mugam what was god hallelujah god, he looked at his face on the water imagine him like as he made us hallelujah hallelujah mugathu avara maari senjadhukku appuram elittu kai perusa vacha nalla irukadhu after he created our face like him if kaal illa our leg and hand too long thanna paathe or uruvaikirpar he looked himself and created us hallelujah hallelujah ovvoru kaaryathai alaga avar padaithu he created each and everything so beautifully ulle irukkira ovvoru parts the inner parts of the body idu varaiyum moolaiye eppadi seyalpadudhu nu endha maruthuvathala kandupidikka no medicine and science found how brain works hallelujah hallelujah oru mannaram seyarkaiya irudhayathukku வெளிய மிஷினை வச்சு பண்ணாங்கன்னா பல லட்சம் ரூபாய் இட் காஸ்ட் மோர் லாக்ஸ் டு ரன் தி ஹார்ட் ஃப்ரம் அவுட்சைடு ஆர்டிஃபிஷியல் என்னதான் டெக்னாலஜி வந்தாலும் தேவன் உள்ள கொடுத்திருக்க டெக்னாலஜி மாதிரி யாராலையும் பண்ண முடியாது வாட் எவர் டெக்னாலஜி கம்ஸ் அவேலபிள் இன் தி வேர்ல்ட் இட் நாட் ஈக்குவல் டு ஒன் காட் கிரியேட்டட் 80 வருஷம் கேரண்டி யாராவது கொடுப்பாங்களா இஸ் எனிஒன் கிவ் 80 இயர்ஸ் கேரண்டி என் தேவன் கொடுக்கிறார் என் அன்பு சகோதரனே சகோதரி காட் ஆஃபர் தட் கேரண்டி ஹalleluya ஹalleluya நம் வாழ்ற சரீரத்துக்கு கொடுத்து வச்சிருக்கிறார் கண்ணுக்கு 80 வருஷம் ஆஃபர் டு தி பாடி ஹalleluya உன் சரீரத்துக்கு 80 வருஷம் ஃபார் 80 இயர்ஸ் ஃபார் आवर பாடி ஹalleluya ஹalleluya ஆமீன் அன்பு சகோதரனே சகோதரி மை பிலோட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அவர் எது பண்ணாலும் நிவர்த்தியாய் அழகாய் திறன்பட ஒழுங்காய் பண்ணுகிற தேவன் வாட் எவர் காட் டு ஹி டு பியூட்டிஃபுல்லி கம்ப்ளீட்லி அண்ட் பெர்ஃபெக்ட்லி குறைபட்டு பண்றவர் அல்ல காட் டு நதிங் லாக் அதனால தான் சொல்றேன் அவர் ஒரு கிரியேட்டர் he is a creator உனக்கு எது செஞ்சாலும் நன்மையா செய்யணும் அவர் ஆசைப்படுகிறார் God delight to do good thing to you பெஸ்டா கொடுக்கணும் ஆசைப்படுறார் he delight to give best thing நீ ஆயத்தமா இருக்கறாயா you are ready to receive it hallelujah hallelujah இந்த புதிய ஆண்டுக்கு நேரா கால் வைத்திருக்கிற நண்பு சகோதரனே சகோதரியே blood and brothers and sisters who and கர்த்தர் உன் வாழ்க்கையில எதை கிரியேட் பண்ணனும் what you want God to create in your life எதை உருவாக்கணும் what you want to be created எதை சிறப்படுத்தணும் what you what it to be correct எதை திரும்பி எடுத்துட்டு வரணும் what to be retained எந்த குறை அடைக்கணும் what lackness to be fixed எந்த இடத்துல உன்னை நிலைப்படுத்தணும் where want to be established ராமன் சொல்லுங்களே ஆமென் வசனம் உன் கையில இருக்கு the word at your hand அதிகாரம் அவர் கையில இருக்கு the power authority at God's நீ எதை கேக்குறாயோ அதை பெற்றுக்கொள்வாய் whatever you ask you will receive it கரங்களை தட்டி கர்த்தரை செலுத்துமா clap and glorify God hallelujah hallelujah இன்னும் சத்தமாக more innu sathama more sound katta namodu ulavi kondirukku god dwell us katta namodu asivadi kondirukku god dwell among us oru vasanathai padipom can we meditate a verse adhe vasanathai meendum padingala அன்னாலிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்பவும் எடுப்பித்து அதன் அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனவையை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஒரு ஹல்லேலூயா சொல்லுமே கர்த்தர் சொல்றார் God said to us om vaalkil sthaapikka pora I'm going to establish in your life om vaalkil arputha seiya pora I'm going to do miracle in your life om vaalkil periya kaaranai seiya pora I'm going to do great thing in your life om pakkathile sangeetha 91 yara eduthu padinga paakala can someone take Psalm 91 aabath nerangalle
நாம் எடுத்து படிக்கிற அந்த வசனம் மனப்பாடமாய் a trouble time we often used to meditate எனக்கு அது உணர்ந்திருக்கீங்களா படிக்குமா உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் தங்குவோம் நான் கர்த்தரை நோக்கி நீரே என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் சொல்லுவேன் சொல்லுங்க பார்க்கலாம் அவர் உன்னை அம்மா ஃபர்ஸ்ட்ல இருந்துமா படிமா நான் சொல்றது அப்படியே சொல்லு நீங்க படிக்குமா உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் தங்குவேன் நான் கர்த்தரை நோக்கி நீரே என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் 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 அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்புவிப்பார் ஆமென் ஆமென் வியாதி இல்லன்னு சொல்லல வியாதி இருக்கு I'm not telling you there is no disease ஆனா உன்னை தப்புவிப்பேன் ஒரு ஆமென் சொல்லுவேமே ஆமென் வறுமை இருக்கு வேலை இல்ல ஆனா உனக்கு நான் வேலை தருவேன் There is a poverty and jobless but I will give you a job எங்க வருமானம் இருக்கு ஆனா உன் பிசினஸ்க்கு நான் வருமானத்தை கொடுப்பேன் But there is no income but I will give income to your business எங்க போர்ல தண்ணி வராது ஆனா உன் போர்ல தண்ணி வரும் Nobody they will find water on the well ella kudumbam kashtathil irupanga oon kudumbam aashirvadikkapadum most of the people are troubled but your family is blessed ella kudumbathil kolandu perakkrade kashtama irukku ana oon pillai illa vasavasama kolandu pettu poduva some of the family difficult to get children but your family will get children hallelujah 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 prachana mattavangalukku the problem is for solungala enakku illa it's not for me solunga kai irenjila solunga enakku illa just place ena na vaakkathathai pettirukiren there is no problem for me because I received the God's நீ வாழுகிற உலகத்துல பிரச்சனை உண்டு there is a problem at the word you live தேவன் சொல்றார் பிரச்சனை இல்லன்னு சொல்ல God said I am not telling you there is no problem பிரச்சனை இருக்கு there is a problem ஆனா அது உன்னை சேதப்படுத்த but it won't touch you விசுவாசிக்கிறாமேன் சொல்லுங்க those who believe say amen படிமா படிமா அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் கர்த்தர் சொல்ற பிரச்சனை இருக்கு வியாதி இருக்கு ஆனா உன ஒண்ணும் பண்ணாது பட் நதிங் வில் ஹார்ம் யூ ஏன்னா அந்த சிறகுகள்ல நான் தான் உன்னை போய் மூட போறேன் because I will cover you from my மூணாவது ஒமேகரான் கொரோனால புதிய வியாதிகள் வர போகிறது அதுக்கு நான் தான் உன்னை பாதுகாக்க போறேன் விசுவாசிக்கிறாமேன் சொல்லுங்க whatever new variant and disease comes but among those things I'm going to save you hallelujah hallelujah அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய் அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகமும் சத்தியம் கேடயம் இஸ் எ ஷீல்ட் அந்த அடைக்கலம் சத்தியம் இதுதான் வசனம் வாக்குத்தத்தம் the word and promise is the refuge and shield படிமா இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் இரவுல மழை வரலாம் இல்ல நோட்டீஸ் செல்லாதுன்னு சொல்லலாம் இல்ல புதிய சட்டங்கள் போடலாம் ஏனா இரவுல தான் இப்ப என்ன பண்றாங்க 144 சட்டம் இன்னைக்கு இந்த நாளைக்கு என்ன லாக்டவுன் எப்போ தெரியும் உங்களுக்கு when you come to know the lockdown news நிறைய அதிர்ச்சியான செய்திகள் எல்லாம் இரவுல இப்ப சொல்லுங்களே இரவுல என்ன சட்டம் வந்தாலும் சரி whatever new laws come at the midnight சொல்லுங்களே என்ன சேதப்படுத்தாது nothing harm me படிங்கமா பகலில் பறக்கும் அம்புக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் நைட்ல சட்டம் போட்டுருவாங்க காலையில அம்பு வரும் ஸ்டிக் வரும் வண்டி ஓடி வந்தா தூக்கி அடிப்பானுங்க they will create it a law at night and the morning the arrows come to us hallelujah hallelujah night அதிர்ச்சிக்கு குள்ள ஆக்கிடுவாங்க they surprised it in the night இன்னைக்கு லாக் டவுன் வெளிய கொரோனா வர கூடாதுன்னு ஆனா ஏர்க்கே என்ன பண்ணுச்சு சம்ம மழை ஒருத்தன் வெளிய வரடாம பார்த்துட்டாங்க they plan to put lock down but what nature did நம்ம நினைக்கிறது ஒண்ணு ஆனா நடக்கிறது ஒண்ணா இருக்கும் we think something but the reality will happen differently amen அன்பு சகோதரனே சகோதரி my beloved brothers and sisters வாக்குத்தத்தை பெற்ற நீ those who receive நீ விசுவாசம் உள்ளவனாய் காணப்படணும் you should seems to be a இரவுல ஆயிரம் சட்டங்கள் உனக்கு விரோதமாய் ஏற்படலாம் maybe lot of thousands lot அரசாங்கம் உனக்கு எதிர்ப்பாய் अनेक காரியங்களை எடுத்து உனக்கு விரோதமாய் நின்று கொண்டிருக்கலாம் maybe there are lot of things against you from the government இது கேட்கும் பொழுதே மன சலசலப்போடு காணப்பட்டிருக்கலாம் maybe when listening it there is some sound انا கர்த்தர் சொல்லுகிறார் but god said to you படிங்கமா இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் amen மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதே கர்த்தர் சொல்ற நீ பயப்படாத god said do not fear ஏன் பயப்படாத படிங்க why you should not fear உன் பக்கத்தில் 1000 பேரும் hallelujah உன் வலது புறத்தில் கொத்து கொத்தா கொரோனா வந்து புது வெள்ள புஞ்ச வந்து இனி இந்த ஆண்டு சர்ம வியாதிகள் ஏற்படும் this year people had skin diseases மாம்சத்தில் अनेक பலவீனங்கள் ஏற்படும் there people see weakness in their புது விதமான अनेक கொரோனா வந்து ஜூன் ஜூலைக்கு அப்புறம் அப்படியே கொஞ்சம் மழுங்கிறது போல இருக்கும் புது விதமான வியாதி இந்த உலகத்தை ஆட்டி படிக்கும் mid of the year the corona seems to be vanished but a new disease arise உன் பக்கத்துல 1000 பேரும் வலது பக்கத்துல 16 பேரும்
மாண்டு போன உனக்குள்ள இருதயம் எப்படி இருக்குங்க ஒரு பதட்டம் ஐயோ எல்லாம் if you look at the people die at your left and right and thousands நான் எப்படி வாழ்வேன் how you will na eppadi oodiye seiven how I am going to ministry na eppadi velaiku poven how I am going to job ya edrugala eppadi irukum how my future would be amen anbu sagodharane my beloved brothers en anbu sagodharige kattar solugirar god said to you padikuma un kangalal maatharam nee adai paathu or amen nee adha onna enna panna pora just visit da panna pora you just going to see that hallelujah hallelujah oh inga da hospital thin irukkaangala oh this is the hospital people are admitted oxygen illaya is there a lackness of oxygen ayyo vela illama ethana per irukkaangala oh the people are jobless therinjikollunga inniki vara ini vara ovvoru vaarathukku ovvoru company lock aavu you know one thing the upcoming every week ovvoru maasathila ovvoru periya it company illa irukkira ஜனங்கள் வெளியே போவதை வேலை இல்லைன்னு சொல்வது உன் காதுகள் கேட்கும் you will hear the news some of the major it firms close படிச்சவங்களுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி இந்த உலகத்துல இருக்கவங்களுக்கு வேலையை விட்டு போவது பாப்பீங்க the most of the places of the company in the world send out their people புதிய காரியங்கள் உருவாவது உன் கண்கள் பார்க்காது your eyes won't see the new creation இதுதான் இந்த வருஷம் நடக்க போற காரியம் these things going to happen at the year உன் கண்கள் பார்க்கும் your eyes going to see உன் காதுகள் கேட்கும் your ears will hear ஆனாலும் தோ படிங்கமா துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய் துன்மார்க்கருக்கு வரும் பலனை நீ காண்பாய் எனக்கு அடைக்கலமா இருக்கிற எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டார் கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துமா ஹalleluya வெற்றி சிறந்தவரே உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவரே உன்னை ஆசீர்வதிக்கிறவரே உன்னை பலப்படுத்துகிறவரே who strengthen you நீ தாமதமாக்கி கொண்டாய் you make him as a dwelling nee natmaaki kondai you make him as your friend nee friendship eduthutta you took him as friend nee kalyanam pannitta you married him oh kudumbama maariduchu you make him as his family hallelujah hallelujah vetri serndavaronodu irukkumbodhu when you accompanied with a victory man nee indha maasame or arpudam nadakku nee nenaikada you don't expect a miracle this month on kangalukku munbaga nadakkum ellame nadakkum but it will happen in front of your eyes adu mele nee medithu povadhe aneega kangal kaanum or amen the eyes will see that on kudumba mudhal paakum your family itself see that வாக்குத்தத்தங்கள் உனக்காக தான் கொடுத்திருக்கிறார் the promises is given for you alone கொஞ்சம் யோசி பாருங்கல you just imagine வேதத்துல अनेகர் வாக்குத்தத்தை பெற்றவங்க வாழ்க்கைய கொஞ்சம் யோசி பாருங்கல you just meditate the people in the bible who received god தாவீது அபிஷேகிக்க பண்ண உடனே அவன் ராஜாவா மாறிட்டானா david turned into as king once he anointed ஆபிரகாம் ஆசி வாக்குத்தத்தை பெற்ற உடனே குழந்தை பெற்றுட்டானா இஸ் ஆபிரகாம் போர் இஸ் son once he received the word ஈசாக்கு அதே ஆசீர்வாதத்தை பெற்ற உடனே ஆசீர்வாதத்தை பெற்றானா இஸ் லைக் ஐசக் also received the blessings ஹalleluya ஹalleluya ஏங்க யோசேப்பு ஜோசப் தரிசனத்தை பார்த்த உடனே அவன் ஆசீர்வாதத்தை பெற்றானா he received the blessings once he see the vision அவன் கண்களுக்கு முன்பாக தீமையை கர்த்தர் விதைத்தார் in front of his eyes he see the evil உலகத்துக்கு என்ன நடக்கணும் காட்டினார் god showed to him what going to happen in the world hallelujah hallelujah யோசேப்பு பள்ளத்துல வாக்குத்தத்தை பெற்றவன தகப்பனாரத்துல போய் கேக்குறான் the person who received the word he inquired his father தகப்பனார கிண்டல பேசுறாரு his father also mocked him அவன உதாசனை படுத்துறார் he just rejected him அவன் சகோதரர்கள் இந்த வார்த்தையை கேட்டு அவன கொல்ல தோன்றாங்க his brothers ready to kill him after hearing this word அவனை பள்ளத்துல போடுறாங்க they put him on the pit அடிமையாக்கப்படுறான் he made as a slave ஆனா வாக்குத்தத்தை பெற்றுட்டான் but he received the god's promise வாக்குத்தத்தை அவனுக்குள்ள தான் இருக்கு the promise is in him hallelujah hallelujah வெங்க சட்டத்துல மாட்டி வைக்கல he is not hanging on the wall bookmarkerல வைக்கல he is not make as a பர்சுலே வைக்கல he is not kept in the purse அவன் இதயத்துல இருந்தது he imprint on him அவன் ஒவ்வொரு நாளும் எந்திரிக்கும் போது தரிசனத்தையே பார்த்து கொண்டிருந்தான் each and every day when he wake up கர்த்தர் சொன்னது பொய்யாவுமா is god's word goes lie kathar sonnadu thappa is god given the wrong thing hallelujah hallelujah and the vaakkathathai kathar eppa kuduthaaro when god give the word the vaartha eppa vandatho when the word comes vaarthiyanavarum koodiye vararamichar the god who is his word accompanied him kulil irukkumbodhum kooda irundha he was with him in the pit ramen solluvome amen av adimiya irukkumbodhum kooda irundhar he was with him when he was slave sirachalil irukkumbodhum kooda irundhar he was with him when he is at prison naan sollila vasanam solludhu I am not telling this but the verse says hallelujah hallelujah amen anbu sagodhane sagodhari beloved brothers and sisters kathar unakkai vaakkathatham kuduthar god promise you
எப்போ நீ வாக்குத்தத்தத்தை பெற்றாயோ when you receive the god's promise கர்த்தர் உனக்குள்ள வந்துட்டார் a god come to you விசுவாசிக்கிறாமே சொல்லுமே amen hallelujah hallelujah இந்த வாக்குத்தத்தங்களை நீ எப்படி பயன்படுத்த போறன்றது உன்கிட்ட தான் இருக்கு it's at your hand how you going to use the promise தேவன் உன்கூட தான் இருக்கிறார் god is with you நெருக்க வரோம் maybe the trouble come அது உன் கண்கள் பார்க்கும் your eyes will see காதுகள் கேட்கும் your ears will hear ஆனா அதை மிதித்து நீ தான் போப் போற ராமன் சொல்லுமே hallelujah உன் கடனை நீ மெரிச்சி போப் போற விசுவாசிக்கு ராமன் சொல்லுமே உன் வறுமையை நீ தான் மெரிச்சி போப் போற you will walk on your death உன் வியாதியை நீ தான் மெரிச்சி போப் போற you will come ஏனா வாக்குத்தத்தத்தை பெற்ற தேவன் உன்னோடு உலாவி கொண்டிருக்கிற விசுவாசிக்கு கரங்களை திருப்பி கத்தமாய் சொல்லுமா receive the promise from the god he dwells in you hallelujah hallelujah நான் இந்த ஆண்டு சோந்து போக மாட்டே சொல்லுங்க this year I am not get tired நீ காத்திருக்கிற இந்த ஆண்டு பூர்த்தி செய்யும்போது தான் தெரியும் உன் கூட எப்பப்ப எந்தெந்த நேரத்துல தேவன் வெளிப்பட்டார் என்று விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுமே when you get this completion at the end of the year நம்ம நினைக்கிறது என்ன இந்த 1 தேதி டிசம்பர் 31st ஏ ஒரு அடையாளத்தை கொடுங்கப்பா what we expect at the 31st of the year in give a word கடைசியா ஒரு சாட்சி சொல்லிட்டு நான் முடிக்கிறேன் I would like to finish up with a testimony hallelujah hallelujah ஒரு 4 வருஷத்துக்கு முன்பாக ஒரு சகோதரி என்னை சந்திக்க வந்தாங்க 4 years back a sister met me கடன் பிரச்சனையோடு வந்தாங்க with a debt problem he came to me கடனோடு வந்தாங்க he came with a debt அவங்க ஒரு சாட்சி சொல்ல வந்தாங்க I would like to give a testimony ஜெபம் பண்றோம் we pray வாட கூட கட்ட முடியல பாஸ்டர் they said she said we are not able to pay the rent as கடன் என்ன நெஞ்சு என்ன குடும்பத்தை உலுக்க ஆரம்பிக்குது it shake our family எங்க வீட்ல என் கணவர் குடிச்சிட்டே இருக்காரு அந்த கடத்துக்கு எனக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லாம இருக்காரு my husband seems to be no relationship with the debt and he always drunk அந்த வாரம் அந்த நாள் மெசேஜ் that week we ஒரு விசுவாசத்தை குறிச்சு மெசேஜ் we give a message about the believer and the message la enna varudna neeyo kadan kudupai kadan vaanga mattai the message said you will give to others but you will not receive the avanga ella vaarthai utta andha oru vaarthai mattum pudichikitaanga she left all the words he hold only one word kathar inmedi enna vali nadathuvar henceforth god will lead me naan solren avanga eppa andha vaakku eduthaangalo I am telling you when the annike kathar ulla poitaar the word god entered in her life sandoshama veettukku pona veettu putti irukku when she went home the home locked அவங்க வீட்டுக்கார கால் பண்ண போன் எடுக்கல when she rang to her husband she is not picking the call ஆனா அவங்க சாவி எடுத்து பார்த்தா பூட்டு போட்டது வேற ஒரு பூட்டு but if he took the key the lock seems to be different இவங்க உடைக்கலன்னு பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து சொல்றாங்க when she trying to break that one the neighbor came and tell உடைக்காதமா அது ஹவுஸ் ஓனர் வந்து போட்டு போயிட்டாங்க don't break that is done by the house நீ வாடகை கொடுக்கலையா அதனால என்ன பண்ணு வீட்டை காலி பண்ண வந்து பாக்க சொல்லிட்டாங்க he closed the door because you are not paying the rent ஒரு சின்ன கை குழந்தை பெண் குழந்தை she had a small child கணவன் எங்க இருக்கான்னு தெரியல she don't know where her husband என்ன பண்ணு தெரியல she don't know what to do அதே வீட்ல நைட் ஃபுல்லா அழுதுறாங்க that same house she wept at the whole night night 9 மணிக்கு அந்த ஹவுஸ் ஓனர் வீட்டுக்கு போயிருக்காங்க she approached the house owner home at 9 PM அம்மா என்ன மன்னிச்சு ஒரு 10 நாள்ல நான் உனக்கு என்ன பட வாடகை தர you just forgive me I will repay your rent within 10 days நீ குழந்தை வச்சிருக்க you had a girl baby உனக்கு 10 நாள் நான் டைம் தரேன் I will give you 10 days எனக்கு வாடகை வேணாம் but I don't need a rent நீ வீட காலி பண்ணா போதும் you just vacate it நான் யாருக்கா வாடகை கொடுத்தனா எனக்கு பொழப்புக்கு ஏதாவது இருக்கும் if I give a rent I may not get job இந்த சகோதரியோ this sister வந்துட்டு she back வீட்டு வந்து வாசல்ல பார்த்தா வீட்ல ஒருத்தர் படுத்துနေ இருக்காரு when she back someone lied on their entrance உத்து பார்த்தா அவங்க வீட்டுக்கார குடிச்சு படுத்துနေக்கு if you look closely it seems to be her husband அவர் அப்படியே புடிச்சி எடுத்து வீட்ல போட்டு she took him and rest in the home அப்படியே நைட் கண்ண மூடி அப்படியே பாக்குறாங்க ஃபேன பாக்குறாங்க she just closed her eyes and then open and looked at the fan தூக்க மாட்டிக்கலாமா whether shall I attempt suicide குழந்தைய பாக்குறாங்க again she look at her child அந்த கணவர் என் புள்ளைய பார்க்க மாட்டார் if I can't how my husband will take care of my child என்ன பண்ணுவேன் நான் what I'm என் வாழ்ந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை நான் இப்படி தான் இருக்கணுமா is this how I am going to live உடனே முட்டி போடுறாங்க she kneeled ஆண்டவரே எல்லார்ட்டையும் பேசுவியே lord you speak with everyone நீ வாக்குத்தத்தம் கொடுத்தியே you give a promise நான் இன்னைக்கு வாங்கிட்டு வந்திருக்கறேன் i received that நான் என்ன பண்றது தெரியல i don't know what to do எனக்கு இந்த நைட்டுக்குள்ள நீ என்கிட்ட பேசணும் but this night you should speak with me நான் உன்ன பார்க்கணும் i want to see you ஒரு miracle பண்ணுங்க i need a miracle from you நைட் ஃபுல்லா அழுது இருக்காங்க she wept at the night நீ வெல்லனா நாளைக்கு காலையில நான் செத்துடுவேன் if you are not coming i will
நீ ஜீவனுள்ள தேவனா இருந்தா நான் பார்க்கணும். If you are a living God, I need to see you. சொன்னாங்கல அரை ஃபுல்லா வெளிச்சமா இருக்கணும், நான் வெளிச்சத்தை பார்க்கணும். She said I need to see your light. இல்ல ஏதோ ஒரு சத்தத்தை கேட்கணும். Or I need to hear some sound. செலபச்சோர் தொட்டு பேசுறானே, நீ தொடுறதே உணரணும். Some of the people used to tell you touch, I need to feel that. உண்மையான தேவனா செய்ங்க இல்ல நான் செத்து போறேன். If you are a true God, you do that or else I will die. காலையில 6 மணி ஆச்சு. In the morning 6 am. ஒரு செல்ப் எடுக்கல. And nothing happened. சாமுவேலன் பார்த்தா அதுக்குள்ள கனவு தெளிவாயிட்டார். When she decided to die, his husband became conscious. போதே தெளிஞ்சிட்டு she became conscious. எப்படி குடிக்க சில பேர் வந்து குடிச்சா நல்லா பேசுவாங்க, சில பேர் குடிக்கலன்னு நல்லா பேசுவாங்க. Some of the people when they drunk they speak good, sometime not a drunk they will not speak. ஐயோ இப்படி நடந்துச்சேன்னு சொல்லிட்டு சோகமா அழுவ ஆரம்பிச்சார். Again her husband started weeping. சரி வாழ்க்கை இப்படி தான் போராட்டம்னு சொல்லிட்டு they decided our life would be in trouble. கடந்து போறாங்க. They just passing the day. மதியானம் ஒரு 12 மணி இருக்கும். At midday. வீட்ல வந்து யாரோ கதவு தட்டுறாங்க. Someone knocked their door. தரந்தா வீட் ஹவுஸ் ஓனர் வந்து நிக்கறாங்க. When they opened it there is a house owner. அம்மா நான் 10 நாள் தரேன்னு சொன்னேனேம்மா. அம்மா I gave a 10 days time. நீ ஏமா 10 days? Why you need 10 days? நீ தான் வாடகை குத்திட்டேம்மா. You given a rent. இவங்க அம்மாக்கு எப்படி புரியுது தெரியல. I don't know, I mean the girl doesn't know anything. Hallelujah. Hallelujah. உன் கனவு நைட் வந்து காசு குடுத்துட்டு போனாருமா. Your husband came at night and paid the rent. Hallelujah. Hallelujah. என் கனவுரா. Is my husband. அது மட்டும் இல்லமா நைட் ஃபுல்லா எனக்கு தூக்கம் இல்ல. Not only that the night I also நான் பரண்டி பரண்டி பாக்குறேன் எனக்கு தூக்கம் வரல. I just turn on the bed even I am not getting a sleep. ஏனா? Because உன்ன நான் கஷ்டப்படுத்தி பேசிட்டேன். I harden you. பிஞ்சு குழந்தைய வரைய நைட் வரையும் உட்கார வச்சிட்டேன். I make your small baby kept outside. நான் வணங்குற கடவுள் என் இதயத்துல பேசிக்கொண்டே இருந்தாரு. The God whom I worship speak with me with my heart. இயேசுப்பா வணங்குற புள்ளைய தொட்டிட்டே நீ. Are you touch the girl who worship Jesus? சரிமா தப்பா எடுத்துக்காதேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. Don't mistake me and the house owner left. சகோதரிக்கு என்ன பண்றது தெரியல. The sister doesn't know what to do. குடிச்சு படுத்துன அந்த கணவர் திருப்பி எடுப்புறாங்க. She again woke up his husband. எப்படி காசு வந்துச்சு, எப்படி கட்டன? How you received money and you paid it? நான் குடிச்சதுல நீங்க தான் படுத்துனுகிறேன். I lay down at the home after drunk. நீ தான் நேத்து வந்து உள்ள போட்ட. You only pull me inside. அப்ப அவங்க வீட்டுக்கு போனது யாரு? Then who visited the house owners? Hallelujah. Hallelujah. ஆமே நண்பு சகோதரனே சொல்லு. My beloved brothers and sisters. உன் நினைவுலாம் தேவன் இப்படி தான் செய்வான்னு நினைச்சிருப்பேன். You may be thought that God will do in your own way. தேவன் இப்படி வந்தா தான் நல்லா இருக்கும் நினைப்பேன். You feel like that if God comes this way. நீ கேட்ட விண்ணப்பத்துக்கு இப்படி செஞ்சா நல்லா இருக்கும் நினைப்பேன். You feel good if God do to your prayers. தேவன் உன் தகப்பன் அல்லவா? God is your father. உன்னை படைத்தவர் அல்லவா? He is your creator. உனக்கு விசேஷமா செய்யணும் அவருக்கு விருப்பம் இருக்காதா? Whether God plan to do your things differently to you. Hallelujah. Hallelujah. அவர் செய்யற அதிசய ஒவ்வொன்னு வித்தியாசமானது. Each and every miracle God does is different. என்னக்கையாவது யோசிச்சு பாத்தீங்களா? If you think any one of the day. பழைய ஏற்பாட்டில் செய்த அற்புதங்கள் புதிய ஏற்பாட்டில் நடந்ததா? Is there is a old testament miracle happening? ஒருத்தர் வாழ்க்கையில செஞ்ச மாதிரி இன்னொருத்தர் வாழ்க்கையில அற்புதம் நடந்ததா? Is one miracle happened into or one person is happened to other? இல்லையே. It's not there. உன் வாழ்க்கையில மட்டும் எப்படி நீ நினைக்கிறது மாதிரி கத்துச்சு. How you can expect the same thing? அவர் அதிசயமானவர். He is a miracle God. அவர் ஆலோசனை கர்த்தர். He is a counselor. அவர் வல்லமை உள்ள தேவன். He is a அவர் நித்திய பிதா. He is eternal father. Hallelujah. Hallelujah. அவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர். He is a true God who calling you. உன் நினைவுகள் அவர் நினைவுகள் அல்ல. Your thought is not God's thought. மைண்ட்ல தூக்கி அப்படி கசக்கி என்ன பண்ணுங்க, வாக்குத்தத்தை பெற்றுட்டேன். You think in your mind you received the God's. எப்ப ரிசல்ட் பாப்பீங்க? When you going to see the result? சொல்லுங்களே 2020 டிசம்பர் 31st அன்னைக்கு நோட் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு மாசம் என் வாழ்க்கையில கர்த்தர் இந்த வாக்குத்தத்தை எப்படி செஞ்சாருன்னு. You just note down things and revisit it how God did. நீங்க அநேக சபைகளுக்கு போயிருக்கலாம். Most of the people went to churches. அநேக வாக்குத்தத்தங்களை வாங்கியிருக்கலாம். You have received lot many promises of God. அந்த வாக்குத்தத்தை உனக்கு தான். Those words are for you. அந்த வாக்குத்தத்தை வாங்கணும்னு கர்த்தர் உன் கூட வந்துட்டாரு. When you receive the word God come with you. உலகத்துல உபத்திரம் உண்டு. There is a trouble to the world. ஆனா அவர் வரங்களுக்கு ஜெயம் உண்டு. But nothing harm you. Hallelujah. Hallelujah. பஞ்சம் உண்டு. The famine is there. சொல்லுங்கள அது எனக்கு இல்ல. It's not for me. சொல்லுங்கள உலகத்துல வறுமை உண்டு. There is a poverty in the world. அது எனக்கு இல்ல. But
that's not me உலகத்துல பாவம் உண்டு there is a sin in the world அது எனக்கு இல்ல it's not me ஏنا கர்த்தருடைய வாக்குத்தத்தை பெற்றவர்கள் நீங்கள் ஆமென் சொல்ல because I have received the god's word கரங்களை தட்டி கர்த்தருமே சொல்லுவோம் and we clap and glorify god hallelujah hallelujah ஏதோ ஒரு ஊழியம் செய்யல கர்த்தர் தான் உன்னை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் but you are not doing the ministries but god ஊழியத்தில் ஒரு மாற்றத்தை நீ பார்ப்பாய் you will see a change in your ministry ஏதோ ஒரு வாக்குத்தத்தை வாங்கல some kind of promise you are not receiving கர்த்தருடைய வார்த்தையில இருந்து வாங்கிருக்கீங்க but you receive it from the god's mouth அது நடத்தி முடிக்கிறது உன் வேலை கிடையாது it's not your work to complete that நான் இவருக்கு ஒரு கமிட்மென்ட் கொடுக்கறேனா maybe I give a commitment to him நான் ஒரு வார்த்தை கொடுக்கறேனா if I give a word to him இவர் ஃபீல் பண்ணுமா நான் ஃபீல் பண்ணுமா whether he should feel or I should feel என் வார்த்தையை காப்பாத்துறது என் வேலை because it's my நீ தேவனை விட்டு பின்வாங்கனாலும் சரி you may back நீ பாவம் செஞ்சு பிரிஞ்சு போனாலும் சரி maybe you do sin and get back hallelujah hallelujah அந்த வார்த்தையை நீ கண்டுக்காம இருந்தாலும் சரி maybe ignore that word hallelujah hallelujah மீண்டும் உன்னை திருத்தி கொண்டு வந்த அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுது அவர் வேலை ஒரு கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே god work to fulfill his word இப்போ now இந்த நான்கு வார்த்தையில amongst the four word நீ எதை எடுத்துக்க போற which one you going to choose என் அன்பு சகோதரி சகோதரி my beloved brothers and sisters நீங்க எதை எடுத்துக்க போறீங்க which word you going to take மீண்டும் சொல்றேன் again repeating it திரும்ப எடுப்பித்து raise it திருப்புகளை அடைத்து fix the blackness சீர்படுத்தி correcting ஸ்தாபிப்பே established இந்த வார்த்தையில எது வேணும் which word you going to choose ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் வார்த்தையில வார்த்தை முடிவில இந்த வார்த்தையை நீ சொல்லி ஆகணும் you should meditate this word at end of each every hour of the day கர்த்தர் செய்து காட்டுவார் god will do this நீ விசுவாசித்து பார் you just believe it தண்ணீரை ரசமா மாத்தும் போது he will turn the water into wine மரித்த சரீரத்துக்கு எலும்புகளுக்கு உயிர்ப்பு கொடுக்கும் போது he will give life to the deadly skin and the bone உன் வாழ்க்கை மாறாது your life will change hallelujah hallelujah கரங்களை உயர்த்தி you just lift up your hands என் வாழ்க்கையை மாற்றுகிறவர் அவர்தான் my life will change அப்படி எழுந்து நிற்போமா shall we stand in the presence of god என் வாழ்க்கையை மாற்றுகிறவர் அவர் எத்தனை பேர் சொல்லுங்க என் வாழ்க்கையை அவர் தான் மாற்றுவார் His glory to Jesus Christ தேவ மகிமை இறங்கும்படி ஜெபிக்கிறோமா His glory to Jesus Christ கரங்களை உயர்த்தல வைங்கள் எந்தன் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்று கொள்ளுவேன் உந்தன் வசனம் கை கொள்ளுவேன் நான் கரங்களை இரண்டு கரங்களை உயர்த்தி உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன் கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன் எந்தன் தேவனால் எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன் உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன் கேப்போமா எந்தன் தேவனா நேரில் பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு நித்திய நேர்கள் கர்த்தரோடு பேசிக் கொண்டிருக்கிற வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுகிற தேவன் உன்னோடு உலாவி கொண்டிருக்கிறான் எனக்கேதீராய் வரும் பகை வரலாம் மீண்டும் மீண்டும் சொல்லுங்களேன் எனக்கேதீராய் வரும் ஓ க்ளோரி டு ஜீசஸ் மூலமாய் போகிடுவ என் தேவனா என் பலன் ஆரோக்கியம் இயேசுதானே ஓ க்ளோரி டு ஜீசஸ் நிச்சயமாகவே எத்தனை பேர் சொல்ல முடியும் கரங்களை தட்டி என் பலன் ஆரோக்கியம் அபிஷேகத்தோடு மீண்டும் மீண்டும் அதிகப்படும் ஓ
எந்தன் தேவனால் எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவே மீண்டும் மீண்டும் எந்தன் வசனம் வாய்களை திறந்து உந்தன் வழிகளில் நான் கரங்களை உயர்த்தி இனி என்றும் கடன் வாங்க கொடுக்கவே செழி தோங்க செய்திடுவார் மீண்டும் இனி என்றும் எத்தனை பேர் சொல்ல முடியும் என்னை உயர்த்திடுவான் வாயின் வார்த்தைகள் அறிக்கையாய் வெளிப்படட்டும் வாழ்க்கையிலே உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவான் என்ன தேவனால் ஓ க்ளோரி டு ஜீசஸ் அனி வாஷியோடு வாயில திறந்து இப்பொழுது வந்திருக்கும் மத்தியில அபிஷேகம் அக்கினி 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 தே வல்லம இறங்கட்டும் அப்பா தேவாவியன இறங்கும்படியே செபிக்கும் ஓ க்ளோரி க்ளோரி தே மகிம இறங்கட்டும் தே வல்லம இறங்கட்டும் ஆமென் ஓ க்ளோரி 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 தேவ தடைகள் விடையட்டும் தேவ தடைகள் விடையட்டும் உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன் எந்தன் தேவனா எந்தன் தேவனா ஓ க்ளோரி டு ஜீசஸ் எத்தனை பேர் சொல்ல முடியும் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளுங்க 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 அக்கினி அக்கினி தேவல்ல மரங்கட்டும் தேவல்ல மரங்கட்டும் எஸ் க்ளோரி டு ஜீசஸ் ஓ க்ளோரி டு ஜீசஸ் ஃபயர் தேவல்ல மரங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் ஜீசஸ் ஓவத்து கொடுவீராக ஓவத்து கொடுவீராக ஓவத்து கொடுவீராக கொடுங்கப்பா 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 Yes, right now, right now, right now, right now. Glory. They will have a perigi country, but can end it. Abhi karangla vyati chalungla. Yenakke dhirai varum pagai varalla. நிர்மூலமாய் போய் விடுவார் சொல்லுங்களேன் வரும் பகை வரலாம் நிர்மூலமாய் எந்தன் ஆரோக்கியம் சொல்லுங்களேன் சரீரம் ஆசீர்வதிக்கப்படும் கரங்களை தட்டி இயேசுதானே அனைவரும் கரங்களை தட்டி கரங்கள் உள்ளவர்கள் எந்தன் தேவனா எந்தன் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுவே உந்தன் வசனம் கை கொள்ளுவேனா அபிஷேகத்தில் ஒரு தேவ தூதன் உலாவதை பார்க்கிறேன் ஒரு வயிற்றில் இருக்கிற ஒரு கட்டியை பிடிங்க எடுக்கிறது பார்க்கிறேன் ஆக்கி நாவுகள் இறங்கட்டும் இறங்கட்டும் எஸ் தேவ வல்லமை பெற்றுக்கோ தேவ வல்லமை பெற்றுக்கோ க்ளோரி க்ளோரி டு ஜீசஸ் பெற்றுக்கொள் 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 தேவ மகிமை இறங்கி இருக்கின்றது பெற்றுக்கொள் பெற்றுக்கொள் அந்நிய பாஷையோடு வாக்கு தந்ததை நான் பெற்றுட்டேன் இனிய பக்கத்துல 1000 பேரும்
பதினாறு பேர் விழுந்தாலும் பயப்படுவதில்லை. சிங்கத்தின் மேலும் விரியின் பாம்பின் மேலும் நான் நடந்து போக போறேன்பா சொல்லுங்களேன். இடுப்பு வலியோடு வந்து சகோதரி கத்தருன் இடுப்புக்கு நேராக பலவீனத்தை மாற்றுகிற வல்லமை வல்லமை உன்னோடு கடந்து கொண்டிருக்கிறது. அக்கினி நாவுகள் இறங்கட்டும். எல்லா தடைகள் ஒவ்வொரு வீட்டுக்கு நேராக ஒவ்வொரு வீட்டுக்கு நேராக தேவனார் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். வசனம் கை கொள்ளுவேன். அவர் வசனத்தை கை கொள்ளுவேன். அவர் வழியில நடப்பேன். மீண்டும் என் சபை அனைவரும் தேவனார் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். வசனம் கை கொள்ளுவேன். வழிகளெல்லாம் தேவ அபிஷேகத்தை பெற்றவர்களை கரங்களை தட்டி கரங்களை தட்டி இனி நான் தேவனை விட்டு பின்வாங்கி போக மாட்டேன். தேவ சமூகத்தில் காத்திருப்பேன். அவர் வாக்குதத்தை நிறைவேறவரை காத்திருப்பேன். ஆமென் சொல்லுங்களேன். நிச்சயமாக என் வாழ்க்கையை சீர்படுத்துவார். என் வாழ்க்கை ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார். வாழாய் போனதை திரும்ப கட்டுவார். வாழ்க்கையில பிடுங்கப்பட்டவைகளை உன் ஆசீர்வாதங்களை அநேகர் பிடுங்கிருக்கலாம். அது கத்த சொல்லுகிறார். மீண்டும் பிடுங்கி உன்னிடத்துல நாட்டுவேன் என்று கத்த சொல்லுகிறார். உன்னை ஸ்தாபிப்பேன். எந்தெந்த இடத்துல நீ விரும்புகிறாயோ, எந்தெந்த இடத்துல தேவன் விரும்புகிறார் அந்த இடத்துல உன்னை ஸ்தாபிக்கிறவரா இருக்கிறார். ஆமென். உன்னை ராஜ்யமாய் ராஜாவாய் ஊழியனாய் ஆமென் பிரதான தலைவனாய் கர்த்தர் உன்னை ராஜ்யத்தின் அதிபதியாய் கர்த்தர் ஸ்தாபிக்க ஆயத்தமா இருக்கிறார். ஆமென் சொல்லுமே. ஆமென் சொல்லுமே. ஆமென். வந்திருக்க ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவ நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென். அப்படியே உட்காருங்க. ஹலேலூயா. காணிக்கை நேரம். உங்கள் காணிக்கை உங்கள் கரங்களில் எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தருக்கென்று ஆண்டினுடைய முதல் பரிசுத்த ஓய்வு நாள் தேவனுக்கென்று நாம் மனப்பூர்வமாய் கொடுக்கும்போது இந்த ஆண்டு முழுவதும் தேவனாய் கர்த்தர் நம்மளை திருப்தியாக்கி நம்மளை வழி நடத்த அவர் வளமுள்ள தேவனாய் இருக்கிறார். காணிக்கை பாடல் அருமையான ஜோசப்பையா வந்து பாடுவாங்க. காணிக்கை பாடல் காணிக்கை எடுக்கிறவங்க காணிக்கை எடுங்க. ஹலேலூயா ஹலேலூயா. ஸ்தோத்திரம் அப்பா. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றே. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்றேன், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்றேன். ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. என் தகப்பனே எல்லாம் நீர் பார்த்துக் கொள்வீர். மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே,
மக்கள் எல்லாம் இறைவாக்கும் உரைக்க வேண்டுமே மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே மக்கள் எல்லாம் இறைவாக்கும் உரைக்க வேண்டுமே ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோட காத்திருக்கிறேன் ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன் அல்லேலூயா அல்லேலூயா ஸ்தோத்திரம் 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 முதியர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே முதியர் மேலும் இளைஞர் மேலும் ஊற்ற வேண்டுமே கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோட காத்திருக்கிறேன் ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன் தாகம் உள்ளவன் தண்ணீரை ஊற்றுவேன் வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று ஊற்றுமையா உம் வல்லமையை கரங்களை தட்டி பாடு தாகத்தோட காத்திருக்கிறேன் ஊற்றுமையா உம் வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன் நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன் காணிக்கைக்காகவும் கொடுத்த செய்திக்காகவும் அருமையான ஐயா பாஸ்டர் ராபின்சன் ஐயா வந்து செபித்து நம்மளுக்கு முடிப்பார்கள் கரங்களை தட்டி அவர் வர வைப்போம் ஜபிக்கலாம் எங்கள் அன்பாய் நேசிக்கிற எங்கள் அன்பு தெய்வமே இந்த நல்ல விலைக்காய் நன்றி அப்பா ஆண்டவரே கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொன்னீங்களே உமக்காக நாங்கள் ஆண்டவரே கொடுத்துருக்கிறோம் சாமி கர்த்தர் தாமே நினைத்து ஆண்டவரே 30, 60, 100 ஆண்டவரே கொடுத்தவருக்கு பலனளிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க இம்மட்டமாய் நடத்தினக்காய் நன்றி அப்பா பேசின வார்த்தைக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் நாங்கள் அதை கேட்டு விட்டுவிடாதபடி ஆண்டவரே எப்படி ஆண்டவரே எப்பாதொன்று பவுல் பிரசங்கிக்கிற வேலையிலே நீதியால் உள்ளம் திறக்கப்பட்டதோ இன்றைக்கி அநேகர் உள்ளங்கள் திறக்கப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம் தொடர்ந்து ஆண்டவரை கிரியை செய்வீராக இயேசுவின் நாமத்தினால் பிதாவே என் ஆத்துமாவே கத்திரி ஸ்தோத்திரி என் முழு நிலைமை பச நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்திரி ஸ்தோத்திரி கத்த செய்த சகல உபகாரம் மறவாது அன்பராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசுத்தாவின் அன்பின் ஐக்கியமும் இன்றும் என்றும் எப்பொழுதும் நம்மளோட சகல பரிசுத்தமான சூழ்ந்து காப்பதாக ஆமென் ஹல்லேலூயா 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 இங்க தண்டியார்பட் பகுதி இந்த சபைக்கு வருகிறவர்கள் காலையில வேலைக்கு போகணும் காலையில ஆராதனை வேணும்ன்றவங்க 7-9 தண்டியார் நகர்ல நடக்கிற அந்த சபைக்கு வாங்க இன்னைக்குல இருந்து சபை சர்வீஸ் ஆரம்பிச்சிருக்கு இன்னைக்கு 10 வந்திருந்தாங்க தொடர்ந்து வாங்க கத்தர் பெரிய காரணம் செய்வார் அல்லேலூயா கத்தர் இந்த ஆண்டு ஸ்தாபிப்பார் அல்லேலூயா ஒருவருக்கொருவர் கரங்களை பிடிச்சு கத்தர் உங்களோடு பேசின வார்த்தையை மற்றவங்க இடத்துல வாக்குத்தத்தமாக சொல்லி கடந்து போங்க